Welcome to India's number one masala brand, Achi Masala brand, and Neeya Naana, powered by Chennai's premium wear, co-presented by Sunland. Over a thuriyilum energy, anivarukkum Gopinathin, anbu vanakkam. In the show, or opening la kudukkuradhukku munala, neerana oru kelvi vandhar. Okay, nama naadu alaga irukkanuma illaya? எவ்வளோ அழகாக இருக்கணும் வீடு, உங்கள் ஆஃபீஸ், உங்கள் காலேஜ், நம்ம வீட்டில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் அழகாக இருக்கனா ஏன் அம்மா அழகாக இருக்கக்கூடாது? இதுதான் ஷோவே. த ஷோ இஸ் ஆல் அபவுட் தட். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன், காலேஜில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க, அவங்களுடைய அம்மாக்கள்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. எல்லாம் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணுங்க, அம்மா அழகுபடுத்திக்கிறது அழகு அப்படின்னு வர்றப்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கால் எடுக்கிறாங்க. ஸோ தட் ஒன் சைட் ஆல் கேர்ள்ஸ், இன்னொரு சைட் அவங்களுடைய அம்மாஸ் இல்லை ஆல் அம்மாஸ். ஓகே, ஏன்னு கேட்கறதுக்குனால ஒரு கேள்வி இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு, அது மாதிரி நரை விழுந்தவுடன் இங்கே என்ன சொன்னிச்சு, நரை நரை என்ன சொன்னிச்சு? கொஞ்சம் கஷ்டமாக தான் சார். கொஞ்சமா? அப்புறம் நாங்களா கொஞ்சம் இல்ல இல்ல அதெல்லாம் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின் தட்டி கொடுத்துக்கும். ஓ, ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி. ஓ, கிரேஸ்ஃபுல்லி வயசாயிட்டு இருக்கு. ஆமா. ஓகே, எவ்வளவு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு? கொஞ்சம்னா கொஞ்சம் இவ்வளவு கொஞ்சம் இவ்வளவு அப்படியே அழுதுருக்கீங்க, அதை சொல்றீங்க அப்படி சுருக்கி கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுன்னு ரூம் போட்டு அழுதுருக்கீங்க. நரை என்ன சொன்னது? கிரே ஹேர் வந்தோன்னு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு வி ஃபெல்ட் இஸ் டைம் டு கோ பேக் அண்ட் லிவ் அகைன். டைம் டு கோ பேக் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அவர் யங் ஏஜ் அகைன். ஓ, திரும்பவும் இளமைக்கு போய் வாழணும்னு ஆசை வந்துருச்சு. எனக்கு இன்னும் நரம் வரல சார், இப்போதான் ஒன்று ரெண்டு வந்திருக்கு, அதுவே கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. என்ன என்ன தோணுது, நரம் வந்தா என்ன? ஐயோ, இதை மெயின்டைன் பண்ணணுமே, இது நிறையவா, 15 டேஸ் ஒன்ஸ் இதே வேலையாக பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். நரை வந்தவுடன் நான் கண்ணாடியில் பார்த்தப்போ ஒரு 10-15 நாள் அதை திருப்பி திருப்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அதை பிடுங்கி எடுத்துடணும்னு நினச்சேன். அப்புறம் சரி, எதுக்கும் பெரியவங்களை கேட்டுக்கலான்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதை பிடுங்காதீங்க நிறைய வரும் அப்படி சொன்னாங்க. அதனால நான் அதுக்கப்புறம் சரி, இன்னும் கொஞ்சம் அதிகமான பிறகு கலரிங் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிடுங்காதீங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால அந்த மாதிரி நாங்க. சோ சீனியர்ஸ் முன்னாலே நிற வந்த பாத்தீங்கள்ட்ட இந்த நிறைய எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க? கேட்டோமே. ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பார்க்கும் போது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது. எங்கே நம்மளோட சுறுசுறுப்பு, நம்மளோட ஆக்டிவ்னெலாம் போயிடும். ஓ, வயசாகிடுச்சு போல இருக்குது, அதை ஆக்டிவ்னஸ்லாம் போயிடுமோன்னு ஒரு கவலை. ஆனால் நல்லா ஆக்டிவாக இருப்பேன், அது போயிடுமோன்னு ஒரு அந்த நிறம் முடிய பார்த்தோன்னே ஒரு அது கொஞ்சம் அப்படி இதாகிடுச்சு. நிறம் முடிய பார்த்தோன்னே ஐயோ வயசாகிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து அப்படி இருந்தது. ஆக்சுவலாக ஆண் பிள்ளைகள் அம்மாக்கள் இருக்கிற இடத்துல அழகு சம்மந்தமான சண்டையெல்லாம் பெருசாக வராது. வேற பெண் பிள்ளைகள் அம்மா இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் பவுடர் நீ எடுத்த அப்படின்னு ஒரு சண்டை வரும், ரைட்டா? அப்படி உங்களுடைய பொருட்களில் என்னென்னலாம் இவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு கடுப்பாக இருக்கு? காம்பாக்ட் பவுடர். காம்பாக்ட் பவுடர் நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா காலியாக இருக்கும் பாதி. ஆ, பார்த்தா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அவங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணவே இல்லை சார். எனக்கு தான் ஃபஸ்ட்டு, நான் தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்ததுனாலும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் போட்டா, ஆனால் நான் டெய்லி காலேஜ் போகிறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாது ஃபங்க்ஷன் அப்போ வந்து பார்த்தா பாதி காலியாக இருக்கும், வாங்கும்போது அவங்க தான் திட்டுவாங்க, இதெல்லாம் வேணாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு, என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு போடுற அப்படின்னு தான் கேட்பேன். ஓகே, பக்கத்தில் என்னோடய பட்டியாலா பேண்ட் சார். காலேஜ்க்கு லெக்கின்ஸ் போடக்கூடாது, ஸோ பட்டியாலா தான் போடணும். நான் செட் செட்டாக எடுத்து வச்சுருப்பேன். திடீர்னு பார்த்தா ஷால் எங்கேயோ கிடக்கும், பேண்ட் எங்கேயோ கிடக்கும். எங்கம்மா போட்டால் நான் அன்றைக்கி வாக்கிங் போகும்போது போட்டு போனேன், எங்கேயோ போட்டேன் அப்படின்னு எனக்கு சரியாக கோவம் வரும். சீரியஸாக அவசரத்தில் நம்ம கிளம்புறதே 8:30 மணி காலேஜ்னா 8:45 தான் நாங்கள் கிளம்புறதே, அதில் போய் இதெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது செம்மக்கும் வரும் சார். அப்படி இல்லை சார், நான் எனக்குன்னு வாங்கி வச்சாலும் இதுவரையில் என்ன ஒன்று கூட யூஸ் பண்ண விட்டதே கிடையாது. அவ நீங்களே சொல்லுங்க, யார் மேலே தப்பு, அவன் மேலேயா என் மேலேயா? நான் என்ன சொல்றது இல்லை. ஓகே, அவங்களுக்கு தான் எங்கள் அப்பா அவ்வளோ சாரி வாங்கி கொடுத்துருக்காருல்ல, அதை போய் சார் வாக்கிங் போகும்போது சாரியை விட பட்டியாலா போட்டால் எனக்கு ஈஸியாக இருக்குது, ஸோ நான் அதை போட்டு போகிறேன். அப்போ என்னோடது எதுக்கு அவன் முதல்ல எடுக்கணும் சார்? எந்த எடுக்க வேணாம் சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு நீ எடுக்காத. பக்கத்தில் லிப்ஸ்டிக்கும் வாட்சும். லிப்ஸ்டிக்கும் வாட்சும் உங்களது எடுக்கக்கூடாது. அவங்க தான் நிறைய பிராண்ட் பிராண்டாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க, நமக்கு போய் செலெக்ஷனும் பண்ணுறத விட அவங்க எடுத்துகிட்டு வந்து போடுறது வந்து ஈஸியாக இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது வந்து போடுறதும் ஈஸியாக இருக்குது, நாங்கள் மேட்சிங்க்கும் கரெக்டாக இருக்குது. அதான் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இப்போ கூட ஒரு கோட்டிங் அங்கே தான் கூட இருக்குது. எஸ், என்னோடய கோல்ட் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம்.
கோல்ட் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். போய் இல்லை எனக்குன்னு வாங்கினது அவங்க போட்டால் பழசாயிரும்ல. கோல்டு எப்படிமா பழசாகும்? இல்லை எப்போதுமே அதுதான் போடுறாங்க, எந்த தான் போடுவாங்க எப்பயுமே. ஆமாம் சார், டிசைன் நல்லா இருக்கும் அதனால் அதை யூஸ் பண்ணி. என்னப்பா அதாவது என்ன தோணுதுன்னா, இப்பெல்லாம் பிடிச்சத பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அதே தான், டேடி கிட்ட எனக்குன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணது கம்மி தான், அவங்க தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. ஸோ உங்கள் கோல்டு ஜுவல்லரிலாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. என்னோட ஹேண்ட்பேக்ஸ் ஹேண்ட்பேக்ஸ் நான் என்னைக்கோ ஒரு நாள் வெளியில் போட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருப்பேன், டெய்லி போட்டு அடித்து அதை கிழிச்சிருவாங்க. அது எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், அதனால் ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது. நீங்களும் ஒன்று வாங்கிக்கலாமேம்மா. நம்ம வாங்குறதுனா கூட அந்த அளவுக்கு அழகாக இருக்க மாட்டேங்குது, அவங்க வாங்கிட்டு வர்றது ரொம்ப அழகாக. பொண்ணு தானே, யாரோ பொறுத்தவங்க ஒரு இடத்துல பார்க்குறோம், அவங்க அந்த ஹேண்ட்பேக் போட்டிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கன்னு நீங்கள் கேட்க முடியாது. உங்கள் பொண்ணு ஒன்று வாங்கிட்டு வராங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கிக்க வேண்டியதானே கேட்குறேன். அவள் வச்சிருக்கிறது யூஸ் பண்ணுறதே இல்லை சார், ஸோ அதனால நம்ம அவள் வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கா, நம்ம அழகழகாக வச்சுருக்கா, ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிடுறது எல்லாத்தையும். எந்த பொருளை யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் அம்மா? ஃபவுண்டேஷன் லிக்விட், அப்புறம் சீப்பு. ஃபவுண்டேஷன் லிக்விட் நான் வந்து கன்சீல் மட்டும்தான் பண்ணிப்பேன், அது டப்பா வந்து தெரியாது நமக்கு எப்போ எம்டி ஆகுதுன்னு, திடீர்னு கவுத்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஃபவுண்டேஷன் லிக்விட்லாம் எங்கே வாங்க? ஃபவுண்டேஷன் லிக்விட் யூஸ் யா சார், இது வந்து எப்படின்னா போட்டால் தான் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி. கான்ஃபிடன்ஸ் எனக்கு புரியவே இல்லை. எஸ் ஒரு நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், நம்ம வந்து நல்லா போட்டுட்டோன்னா ஓகே பர்ஃபெக்ட், இப்போ நம்ம வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதை போட்டுக்கிட்டா தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்கிறாங்க. அது கவுத்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நம்ம அன்னைக்கு தான் ஏதாவது இது செமினார் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எடுத்து கவுத்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது அதில். அப்போதான் கட்டிட்டு அப்புறம் தண்ணி எல்லாம் ஊற்றி கலக்கியெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும். இவங்க பார்த்தா அப்புறம் காலி ஆயிடுச்சா, சரி புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு உனக்கு மட்டும்தான் வாங்குவியா? ஃபவுண்டேஷன் லிக்விட் எஸ் எஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி சார். ஓகே பக்கத்தில் என்னோட சாரி அம்மா கட்டிட்டு போயிடுவாங்க சார் ஆஃபீஸ்க்கு. நான் எப்பயாவது காலேஜில் ஃபங்க்ஷன்னும் போது தான் சாரி வாங்கி அதுவும் ஒன்று ரெண்டுன்னு வச்சுருப்பேன். அந்த டைம் நான் அம்மா ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க, நான் வரும்போது பார்த்தா காலேஜ் ஆஃப்டர்நூன் முடிச்சு வந்ததும் அம்மா அழகாக கூலாக கட்டிட்டு வருவாங்க என்னோட சாரியை. ஸ்ட்ரீட்ல பார்த்தா எல்லாம் கேட்பாங்க, என்ன உங்க அம்மா சாரி நீ கட்டிட்டு போறியான்னு கேட்பாங்க. இந்த பிரச்சனை இருக்கு, அடுத்த நாள் நீங்க கட்டிட்டு போனா உங்க அம்மா சாரியை கட்டி நீ கட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சார். அவளுக்கு வந்துட்டு எனி டைமும் சாரி கட்டுற வேலை கிடையாது. சரி, அதனால சுடிதார் போடுறதுனால அந்த சாரியை நான் யூஸ் பண்ணிப்பேன். அது ஓகே தான், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க கட்டிட்டு போல என்னப்பா அவங்க அம்மா விட்டு சாரி ஓசி வாங்கி கட்டிட்டு போறியா கேட்குறாங்க. அது எங்கள் ஸ்ட்ரீட்ல ரொம்ப கேட்பாங்க சார், அம்மாவோட சாரி தானே. நான் கடை கூட்டு ஷாப்பிங் கூட்டு போகும்போதுலாம் அம்மா என்னோட சாரிக்கு மேட்சாக பிளவுஸ் தேடுவாங்க சார், நான் கூட எதுக்கோ தேடுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பார்த்தா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னோட சாரியில நீட்டாக வருவாங்க நியூ பிளவுஸோட. உங்கள் சாரிக்கு மேட்சிங்காக அவங்க பிளவுஸ் தேடுவாங்களா? ஓகே. ஒரு நாள் கட்டுறதுக்கு சாரி அதுக்குங்க சார், அதனால நான் யூஸ் பண்ணிப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கட்டுவாங்கல்ல, அதுக்கப்புறம் வேற ஒரு புது சாரி எடுத்து கொடுத்துருவாங்க. பக்கத்தில் அதை நீங்கள் தான் கட்ட போறீங்க, அப்புறம் நான் வாங்கி கொடுத்தா வாங்க வேண்டிய. லிப்ஸ்டிக் உடச்சி வைக்கிறதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க, லிப்ஸ்டிக்ஸ் உடச்சி வச்சிருவாங்க. ஏன் உடச்சி வைக்கிறீங்க? எனக்கு போட தெரியாது சார், இப்போ தான் கற்றுக்கிறேன். ஓ, லிப்ஸ்டிக் போடையில் உடஞ்சிருமா? ஆமாம், போடையில் உடஞ்சிரும், தெரியாமல் திருப்பி ஒட்டி அதே மாதிரி வச்சிருவேன். இவங்கெல்லாம் சொன்னாங்க கிளிப்பை யூஸ் பண்ணுறாங்க, கோம்பு யூஸ் பண்ணுறாங்க, சீரம் எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க, என்னோட லிப்ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்கன்னு. அம்மா இதெல்லாம் நீ சொன்னது, நான் இதையும் தாண்டி இதெல்லாம் கூட எடுத்து யூஸ் பண்ணலான்னு யோசித்தேன், பாவமே போனால் போது மகளே வச்சுக்கட்டுமேனு விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பொருள் என்ன? சுடிதாஸ். சுடிதாஸ் சுடிதாஸ் அவங்க சுடிதாஸ் பாவம், அவங்க நல்லா கிராண்டாக வாங்கி கொடுத்துருப்பேன் பர்த்டேக்கு எல்லாம், பர்த்டேக்கு ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். போட ஆசையாக இருக்கும், சரி போட்டால் அதுக்கப்புறம் இதாக இருக்குமே அப்படின்னு டிஃப்ரென்ஸாக தெரியுமே, உடனால சரி பரவாயில்ல சரி போ தொலையுது அதுவே போட்டுக்கிட்டோம் அப்படின்னு. ஓகே, வேறு இது மாதிரி போனால் போகுதுன்னு உனக்கு இதை விட்டு வச்சுருக்கேன். இந்த தோடெல்லாம் நல்லா வாங்கி கொடுத்துருப்பேன் சார், ஜிம்மிக்கினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அது பிடிக்கும், அது நிறைய காஸ்ட்லியெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன், போட எடுத்து வைப்பேன். ஆனாலும் அதில் ஏதாவது கொட்டி எடுத்துனா பாவம் எங்கேயாவது போகும்போது போட முடியாதேன்னு விட்டுடுவேன். ஓகே, வேறு போனால் போகுதுன்னு இதெல்லாம் உனக்கு விட்டு கொடுத்துருக்கேன், அது என்னது? ஜீன்ஸு, லெக்கிங்ஸு, அப்புறம் ஆக்சசரிஸ். ஏன்னா பாவம் சார், அவள் கூட போகும்போது உங்கள் சிஸ்டர் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதனால் சரி போனால் போட்டோம். ஜீன்ஸ் அவங்களே போட விட்டீங்க? அவங்களே போட விட்டோம் சார், அதை நம்ம வந்து உள்ளே போகல அந்த ஏரியாவில். மை க்வெஸ்சன் டு யூ இஸ், அம்மாவுக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, இல்லை ஒரு 35-38 40s அப்படி வந்துட்டாங்க. ஒரு 40 வயசில் இருக்கக்கூடிய அம்மா ரொம்பலாம் அழகுபடுத்திக்க கூடாது, அல்லது அழகுபடுத்திக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? மெலிசான டிசைனர் சாரீஸ் கட்டுவீங்களா? அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. காட்டன் சாரீ கட்டுங்க, உங்களுக்கு ஏஜ் ஆச்சு. எனக்கு அம்மானா அம்மா மாதிரி இருக்கணும், நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கணும்.
இப்போ உன் இஷ்டத்துக்கு தான் நான் வாழணும், என் இஷ்டத்துக்கு நான் வாழக்கூடாது. நீங்கள் எப்படி இந்த ட்ரெஸ் போட அந்த ட்ரெஸ் போடாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்களேன். சரி, நீ வந்து முகம் சுழிக்கிற மாதிரி என்னைக்காக நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கணா, எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக அழகாக பண்ணும்போது நீ பெருமைப்படு, எங்கள் அம்மாவும் இப்படி இருக்காளேன்னு. அதுக்காக எனக்கு பிடிக்காதது தான் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ போங்கம்மா. ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும் சார். என்னோட சில டைம் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் என்னோட கொஞ்சம் கம்மியாக ட்ரெஸ் பண்ணாங்கன்னா வெளியே போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்கும்ன்றது. அதாவது என்னை விட நீ குறைவாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் இஸ் மை வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அப் டு ஆஃபீஸ் டெய்லி. இல்லையா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் யாருக்கும் மாற மாட்டேன். இல்லை சார், மாறணும்னு சொல்ல, பட் நான் இருக்கோம் கொஞ்சம் என்னை கன்சிடர் பண்ணி நீனும் கொஞ்சம் ஓரளவுக்கு. Tomorrow when you become 40, இல்லை அப்போ நீங்கள் உங்கள் பசங்க சொல்லுவீங்க, இல்லை பார்க்கலாம் ஹவ் யூ அட்ஜஸ்ட் யுவர் சில்ட்ரன். பேசிக்கிறேன். ஏன் உங்கள் அம்மா இப்படி கொஞ்சம் அழகுபடுத்திக்க கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லணும். மேக்கப் இல்லைனாலும் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் மேக்கப் போட்டு ரொம்ப இதுவாக ஆடாக இருப்பாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ணுறேன். அது மேக்கப் இல்லாமல் நல்லா இருக்குல்ல. நீ போடும்போது எனக்கு கூட கொஞ்சம் ஆசை வருது, ஏன் போடக்கூடாதா? மேக்கப் இல்லாமலே நல்லா தான் இருக்கீங்க, மேக்கப் போடாதீங்க. அவங்க மேக்கப் போடுறது உங்களுக்கு ஏன் பிடிக்கல? மேக்கப் இல்லைனாலே நல்லா தான் இருக்காங்க. இந்த காஜல், லிப்ஸ்டிக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு ஆடாக தெரிகிற மாதிரி இருக்குது. நேச்சுரல் பியூட்டி தான் உங்களுக்கு. நான் இன்னும் நல்லா இருந்தால் உனக்கு தான் நான் சந்தோஷம். உங்கள் அம்மா எப்படி அழகாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஹாப்பி தான், ஆனால் நான் பார்க்குற விதம் வேற இல்லை. எனக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. உனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மாவை பற்றி தெரியும், ஆனால் உலகத்துக்கு வெளியில் வர அம்மாவை பற்றி தானே தெரியும். அதுதான் வேணும். நீங்கள் நேச்சுரலாக இருக்கிற பியூட்டி தான் எனக்கு வேணும். உனக்கு நேச்சுரலாக ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருக்கிறது தானே தெரியணும். அவங்க தானே உங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்கள் அம்மா இன்னும் என்ன அழகாக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க அம்மா உங்கள் அம்மா பற்றி உங்ககிட்ட தானே பேசுவாங்க. அது வெளியில் வரும்போது நான் எப்படி இருக்கேன்றத பார்த்து தானே சொல்லுவாங்க. எனக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை. சார், இப்போ வெளியில் போகும்போது ஒரு நாலு பேர் பார்க்குறோம். ஒரு சில ஆண்டிஸ்லாம் ரொம்ப ஓவர் மேக்கப் போட்டு அவங்களை ரொம்ப கிளாமரஸாக காமிச்சிக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அது நானும் சரி எங்கள் அம்மாவும் சரி நாங்கள் வந்து ஓப்பனாகவே கமெண்ட் பண்ணுவோம். இல்லை எங்களுக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இவங்க பேர் இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ யூத்துன்னு நினப்பு அப்படின்லாம் பேசுவோம். இவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது நாலு பேர் இவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் சார். மேக்கப் வந்து ஓவர் மேக்கப் பண்ணுறதில்ல, வி வாண்ட் டு ஷோ யங். நாங்கள் எங்களை கொஞ்சம் கம்மியாக காமிச்சோம், வயசு கம்மியாக காமிக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இப்போவே இவ்வளோ சீக்கிரம் வயசாகிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணிக்கிறோம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் உங்கள் பொண்ணு வெளியில் போகிறப்பே கூட யாராவது ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு மதர் கொஞ்சம் மேக்கப்லாம் கொண்டு அழகுபடுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க. நீங்களே கிண்டல் அடிச்சிருக்கீங்க, அப்போ அது மாதிரி உங்களை கிண்டல் அடிச்சிருவாங்க தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த லிமிட்டை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவகிட்டே கேட்டுக்குவேன் சார், இது ஓகேவா ஓகேவான்னு கேட்டுட்டு தான் பண்ணுவேன். இல்லை நீங்கள் ஓகேவா இருந்தால் தான் இங்கே வந்து அந்த பொண்ணு சொல்லாதே, ஓகே இல்லைங்கிறதுனால தானே சொல்கிறாப்புல. ஓகேவா? ஓகே கேட்பாங்க சார். ஒரு சில விஷயம் இது வேண்டாம் அப்படின்னா, இல்லை இது இருக்கட்டும், அடுத்தது இது இது பண்ணி இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வேண்டியது. எனக்காக என் மனசு வருத்தப்படக்கூடாது. நடக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அம்மா இப்படி நீங்கள் உங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடாது, எனக்கு இது பிடிக்கல, ஒய்? போன ஜென்ரேஷன் வரைக்கும் அம்மானா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டிஃபினிஷன் இருந்தது. ஸோ இப்போ இவங்க இவ்வளோ அப்போ அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, இப்போ ஏன் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பாட்டி வந்து ஒரு மதர் ஃபிகராக தெரிகிறாங்க இல்லையா. உங்கள் அம்மா மேக்கப்லாம் போட்டுக்கல, ஆனால் அழகான அம்மாவாக இருந்தாங்க. நீயும் அந்த மாதிரி அம்மானா நான் இப்படி தான் பார்த்துருக்கேன், அம்மானா இப்படி இருப்பாங்கன்னு. நீங்கள் மேக்கப் போட்டுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. 40 வயசு ஆனாலும் நாங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம். ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைங்க, இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? ஸோ அழகில் மட்டும் நீங்கள் வந்து எங்கள் கூட போட்டி போட்டுட்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் அம்மாவுக்கு ஷேரிங் பண்ணுறீங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் ப்ரீமியம் பேர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களாம் அம்மாக்கள், இந்த பக்கம் உட்காந்துருக்கலாம் அவங்களுடைய பிள்ளைகள். நீங்கள்லாம் ஒரு 40 வயசாக இருந்துச்சுங்கிற அம்மாவை 40 வயசாக ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஏதாவது கரிசனம் காட்டுறீங்களா?
வேலையெல்லாம் குறைச்சிக்கம்மா, உனக்கு கஷ்டம், வயசு 40 ஆகிடுச்சு அப்படின்லாம் எதுவும் நீ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை என் துணியை துவைச்சு தர வேண்டாம் அப்படின்னு எதாவது சொல்கிறீங்களா? 40 வயசு ஆனதுக்கான எதுமா டைம்? நீங்கள் நாட்டு பிரதமரில் சீரியஸாக பேசணும். மேட்ரு இவ்வளோதான். நான் 40 வயசில் இருந்த என் அம்மாவுக்கு வீட்டில் உறுதுணையாக இருந்தேன், நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தேன் செஞ்சேன், பிகாஸ் ஷீ இஸ் ஏஜிங் அப்படின்னு. நான் ஏஜிங்கில் இருக்கிறப்போ நீங்கள் அந்த விஷயத்துலலாம் கரிசனப்படலை. மாறா, நீ மேக்கப் மட்டும் என்ன பண்ணிக்க கூடாது, அழகு மட்டும் படுத்திக்க கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்னு கேக்குறாங்க. இல்ல அது வந்து உண்மைதான் சார். சரி, எங்க அம்மா அவங்க அம்மாக்கு செஞ்சபடி நான் எங்க அம்மாக்கு செய்ய முடியல. ஏன்னா அப்போ இருந்த லைஃப் ஸ்டைல் எஜுகேஷன் வேற, இப்போ இருந்த எஜுகேஷன் வேற. இப்போ காலேஜ் போயிட்டு வரதே ரொம்ப பெரிய வேலையா இருக்கு, அதுக்கே டயர்ட் ஆயிடும். நம்மளும் டயர்ட் ஆயிடும், அவங்களும் டயர்ட் ஆயிடுறாங்க. அதோட இப்போ அதெல்லாம் இருக்கட்டுமா? அப்ப அதெல்லாம் மாறி இருக்குல்ல. ஆமா, பழைய புள்ள மாதிரி நீங்க இருக்க முடியாதுல. அப்ப பழைய அம்மா மாதிரி இவங்க மட்டும் எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஒரு நடக்கிற விஷயம். வெளியில் இருக்கவங்க வந்து இதை பற்றி பேச மாட்டாங்க, உங்கள் பொண்ணு வேலை செய்யலா வேலை செய்யலையா அதெல்லாம். ஆனால் அம்மா வந்து வெளியே வர சொல்ல பியூட்டி அழகு படுத்திட்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து கேட்பாங்க, உங்கள் அம்மா அழகாக இருக்காங்களே. அப்போ வந்து வெளியே இருக்க ஆளுங்களுக்கும் இது வந்து பரவுது. ஸோ வந்து ஒரு கட்டத்தில் அம்மாவே சொல்ல ஆரம்பிப்பாங்க, உன் ஃபேஸில் பாரு டாட்ஸ்லாம் இருக்குது, நான் பாரு எவ்வளோ எங்கே இருக்கேன், எனக்கு 40 வயசாகுது, நானே எங்கே இருக்கேன், நீயே இப்படி இருக்க. அவங்கள கூப்பிடுவேன், இந்த மாதிரி நான் வந்து ஐப்ரோ பண்ண போகிறேன், வாங்க வந்து சரியாக இருக்கா பாருங்கன்னா அப்பயும் வரமாட்டாங்க. இவ்வளோ பெருசாக ஆகிட்டேன், நீயே போய் அதெல்லாம் பார்த்துக்க முடியாதா கேட்பாங்க. வீட்டுக்கு வந்து இது சரியாக இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் நதுவில் இப்போதைக்கு. உங்களை தெளிவாக அழகாக விட மாட்டேங்கிறாங்களா? ஆ, அது சொல்லிடலாம். உங்க அழகுக்கான ரோல் மாடல் உங்க அம்மா தான். உங்க அம்மா மாதிரி ஆவணும் தான் நீங்க ஆசைப்படுறீங்க? எங்க அம்மா மாதிரி. ஓகே, நீங்க அழகா, உங்க அம்மா அழகா? அம்மா தான் அழகு. அம்மா தான் அழகு. பட் ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு கேரக்டர் ஒரு அழகா இருந்ததுன்னு வச்சுக்கலேன், நம்மளை தொட்டதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுவானுங்க. இது நம்ம எரிச்சல. அப்ப நம்ம அந்த அழகு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணும் இல்லையா? அந்த அழகை டிஸ்டர்ப் பண்ண என்னலாம் பண்ணுவீங்க? அந்த அழகை டிஸ்டர்ப் எங்கள் அம்மா ஹேர் கட் பண்ண சொல்லலாம் வேண்டான்னு சொல்லுவேன். ஏதாவது க்ரீம் போட சொல்லலாம், இப்போ என்ன 40 வயசு ஆயிடுச்சு உனக்கு என்னது க்ரீமு, அந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா ஏதாவது பண்ண சொல்லலாம் வேண்டாம் 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 சொல்லி சொல்லி அவங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, வேற 40 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்க கூடாது. எங்கேயாச்சும் வெளில போகிறாங்கன்னா, எங்கேருந்து ஒரு கோவில் போகிறதுனா கூட ஒரு 4 கோட்டிங் பவுடர் அடிச்சுக்கிட்டு இந்த கழுத்து கிட்டலாம் அப்படியே ஃபுல்லாக வெளில ஏரியா ஃபுல்லாக யூரியா அடித்த மாதிரியே ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு, தட் இஸ் நாட் ஐ மீன் ப்ரெசன்டபிளாக இல்லை. என்னை பொறுத்து எனக்கு அது பிடிக்காது. நான் 20 வருஷமாக சொல்லி பார்த்தாச்சு எங்கள் அம்மா, இன்னி வரைக்கும் அதை ஸோ அழகுபடுத்துறதா நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஆமாம். இல்லை சார், நான் ஓவராக இல்லை சார், எங்கள் வீட்டில் அவங்க யாருமே எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் பவுடர் பூசுறது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது சார். நான் எனக்கு பூசினா ஒரு ஃப்ரெஷ்னஸ், எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். பட் அது அவங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த ஸ்மெல் கோகுல் சாண்டில் ஸ்மெல் பிடிக்கும். அதை பூசினா எனக்கு அன்றைக்கி ஜோதிகா சொல்கிற மாதிரி பளிச்சுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எஸ்பெஷலி இந்த கழுத்தில் தான் போடுவாங்க பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாத இருக்கும். மூஞ்சில் கூட ஓரளவுக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த வேர்வைப்பட்டு அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த கழுத்தில் இருக்கிறது இருக்குது எப்பா பயங்க ரொம்ப கலர் காம்பினேஷன்லாம் இல்லாத கண்ட்ராவியாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க அது வேண்டாம் வேண்டான்னுவாங்க. பட் ஆனால் நான் கூட மாட்டேன் சார், எனக்கு அது பிடிச்சிருக்குது, நான் அது பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஜஸ்ட் அது ஒன்று தான் சார் நான் லைக் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்காக நான் என்னோடய ஹாப்பினஸ் ஏன் சார் விட்டு கொடுக்கணும்? ஒரு ப்ரெசன்டபிளாக நம்ம சிட்டியில் இருக்க ஒரு ப்ரெசன்டபிளாக இருந்தால் ஒன்று நல்லா இருந்திருக்குமே. நான் ஃபீல் பண்ணும்போது anyone can feel the same way, right? So enakku enga amma yaro apdi puridha adha unga generation porta varaikku inda powder over ah podradhengiradhu konjam asiyamaana oru vishayamaga padudhu. But ana powder engiradhu ungalku evlo periya kanavu andha kaalathil irundha andha powder undi dhaan neenga solra mari powder undi dhaan irukudhu endradha andha appa kedachudha ungalku elida puridha appa elida kedachudhaane powder illa sir appa அப்போ சிட்டி உள்ள ஏதோ ரேர் தான் சார் வச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் பெரியவங்க அவங்க வந்து வெளியிலேருந்து வந்து யூஸ் பண்ணுறப்ப அவங்கள பார்க்குறப்ப ஏன் நம்மளும் இதை ஒரு நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் தாட்டில் இருக்கும். அவங்க மொத்தமாக இப்போ யூஸ் பண்ணுறாங்கம்மா, அதுக்கு அப்போ கிடைக்கல. 20 வருஷம் அப்படி தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சார், 20 வருஷம். ஆக்சுவலாக இது அழகு சம்மந்தப்பட்டது இல்லை, இந்த கேரக்டர் நிறைய பேர் உண்டு. வேற என்னம்மா அழகுபடுத்தி கொள்வது எனக்கு பிடிக்கல ஃபார் திஸ் ரீசன், வாட் இஸ் தட்? சிம்பிள் சார், அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஆகலை, அவ்வளோதான். கல்யாணம் ஆயிட்டா அப்பா ரசிக்கிறாரா இல்லையானு எனக்கு தெரியாது, ஆனா இது ஒன்றுதான். ஏன் கல்யாணம் ஆனால் எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஏன் நாங்கள் அழகா இருக்கக்கூடாதா? அழகா இருக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், இளமையா இருக்கும். இந்த தன்னம்பிக்கை டயலாக்லாம் அப்புறம் வரலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏன் அழகுபடுத்த கூடாது? ஏன் அழகுபடுத்த கூடாது? அவங்க இன்னர் பியூட்டி மட்டும் காமிச்சா போதும். அதான் ஏன்னு கேக்குறாங்கம்மா, அவங்க கிட்ட இன்னர் பியூட்டி இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஏன் அழகுபடுத்த கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். மற்றவங்க யாரும் ரசிக்க வேண்டாம், நானும் அப்பா மட்டும் ரசித்தா போதும். டேடிக்கு சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும், எனக்கும் அப்படி இருந்தால் பிடிக்கும், அவ்வளோதான். ஐப்ரோ ஸ்ட்ரிம்மிங் கூட டேடிக்கு பிடிக்காது. சரி, என்னையும் பண்ண விட மாட்டாங்க. இல்லை உங்களை பண்ண விடாத பற்றிலாம் விட்டுருங்க, அவங்க சொன்னாலும் நீங்கள் தாண்டி போய் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முடியுமா?
ஏன் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அழகா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்து மட்டும் இல்லை, இப்ப உள்ள ஜெனரேஷன் எல்லாத்திலும் இருந்து வரக்கூடிய க்வெஸ்சனா தான் நான் பாக்குறேன். ஏன் நாங்கெல்லாம் அழகா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் இந்த மனநிலை இருக்கதா அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலான பெண்களுக்கு உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, நீ என்ன மேக்கப் போடுற அப்படிங்கிற உங்கள்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த எண்ணம் உங்களுக்கு வருகிறதுங்கிறது இப்போ அவங்களுடைய கேள்வி. இல்லை சார், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஏஜ்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட், எனக்கு மைண்ட் செட் தான். ஓகே, ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஏஜ்டாக இருக்கவங்க சிம்பிள் அண்ட் நீட் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பெக்ட், அப்படிதான். ரெஸ்பெக்ட் தான் மெயின். ஓகேயா, எந்த ஏஜாக இருந்தாலும் நம்ம ஏஜ்னா இருந்தால் ரெஸ்பெக்ட் வேணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும்னா சிம்பிளாக இருந்தால் தான் ரெஸ்பெக்ட் வேணும், எனக்கு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட் ஒன்று தான் வந்து இங்கே ப்ளே பண்ணுது சார். 40-40ங்கிறாங்களே, வா உட் செட் த லிமிட் இஸ் 40 சார். ஒரு 40ங்கிறது வாட் இஸ் அ பெஞ்ச் மார்க் திஸ் டே? வி வர் 20s, வி காட் மேரிட், நாங்கள் கல்யாணம் பண்ணோம், பசங்கள் பெற்றோம், அவங்க 10th படிக்கிறாங்களா கூட உட்காந்து படித்தோம், அவங்க ப்ளஸ் டூ படிக்க கூட படித்தோம், எல்லாம் முடிச்சு நோ தே கான் டு காலேஜ்னா நமக்கு ஓரளவுக்கு சரி, இப்போ வி ஃபீல் ரிலாக்ஸ்டு. இந்த 40ன்னு சொல்கிறது வந்துட்டு 40 ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கணுங்கிறது பெஞ்ச் மார்க் நோபடி செட். தே ஓன்ட் ரெஸ்பெக்ட்ங்கிறது இப்போ எங்கள் ஆஃபீஸ் ரெஸ்பெக்ட் கிடையாதா? ஷீ கோஸ் டு ஆஃபீஸ், நான் ஆஃபீஸ் போகிறேன், எங்கள் ஆஃபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா? தர் ஏர் ஹோஸ்டஸ் ஓ 16 ஃப்ளைட்ஸ், டோன்ட் ரெஸ்பெக்ட் ஏர் ஹோஸ்டஸ், தே ஃபுல் ஃபுல் மேக்கப். ரெஸ்பெக்ட்டுக்கும் இதுக்கும் ஐ டோன்ட் தி ரிலேஷன். யாராவது பதில் சொல்ல முடியுமா? கரெக்டான பதில் சொல்லணும் சார். அவங்க அழகுபடுத்திக்கிறதுல தப்பு இல்லை, ஓகேவா? ஆனால் அவங்கக்கிட்ட அவங்க வந்துட்டு லிமிட்டாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் அவங்க ஏஜ்க்கு அவங்க லிமிட்டாக இருக்காங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அவங்கக்கிட்ட பேசுகிற 4 ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்தில் பார்க்குறாங்க? ஏமா, உங்களையெல்லாம் இப்போ உங்கள் ஹேர்ஸ்டைலுக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் ஆண் அப்படி தான் நினப்பானா? ரெண்டாவது ஆண் எல்லாருமே அப்படி தான் நினப்பாங்கிறது என்ன மனநிலை? அப்படின்னு இல்லை சார், எங்கள் அம்மாக்கிட்ட ஒருத்தன் பேசுகிறது டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல, அவன் எந்த நோக்கத்தில் எங்கள் அம்மாக்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு. அவங்களுக்கே தெரியும் எதனால் அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க அவங்கள அழகுபடுத்திக்கிறதுனால தானே வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது நியாயமா? நீங்கள் இப்படித்தான் உடை உடுத்தி கொள்ளணும், உங்களை அழகுபடுத்திக்கணும்னு ஒரு யார்சிக்கு வச்சா கொதிச்செழுந்துடுறீங்க இல்லையா? அதுக்கு பின்னால் இந்த காரணத்தை தான் சொல்கிறாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஏஜில் உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது அக்செப்டபுளாக இல்லை சார். இந்த ஏஜில் வந்தால் பரவாயில்லையா? திஸ் வி ஹாவ் டு ஃபேஸ், நோ அதர் ஆப்ஷன் சார். ஒரு லேடிஸை பொறுத்தளவுக்கு இந்த ஏஜில் தான் வரும், இப்படித்தான் அலங்காரம் பண்ணிக்கிட்டான் வரும்னு பொதுவாகவே இல்லை இல்லைங்களா? எப்படி வேணால் எந்த பக்கம் வேணால் டார்ச்சர் வரலாம். யார் என்னன்னு பார்த்து பழகிறது நமக்கு தெரியாதா சார்? இப்போ 20sல வந்து இப்போ நாங்கள் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது யாருக்காக சொல்கிறாங்க? எங்கள் சேஃப்டி, எங்கள் செக்யூரிட்டிக்காக சொல்கிறாங்க. தட் இஸ் சம்திங். இப்போ எனக்கு வந்து ஷார்ட் ஸ்கர்ட்லாம் போனால் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஒல்லியாக இருக்கேன், எனக்கு அசிங்கமாக தெரியாது அப்படின்றனால. பட் எப்போவுமே போனவா வீட்டில் சண்டை வரும். பட் ஆனால் எங்கள் அம்மா வந்து இப்போ லேட் 40sல ஷீ இஸ் வேரிங் ஜீன்ஸ், நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். பிகாஸ் வந்து ஓகே உனக்கு பிடிச்சிருக்குன்னா போடு. அப்போ வந்து எங்கள் ஏஜில் நாங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணாதீங்க, இவ்வளோ தான் மேக்கப் போட்டுக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும், நீ பேண்ட்டு போடு, நீ ஃபுல் ஆர்ம்ஸ் போடுன்னு சொல்லும்போது நாங்களும் வந்து சில டைம் வந்து ஓகே நீ வந்து உன்னோட ஏஜுக்கு நீயும் ட்ரெஸ் பண்ண, எங்களை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க 20sல இப்படி இருக்கணும்னு, 40sல அவங்க அப்படி இருக்கணும் நாங்கள் சொல்லக்கூடாதா? ஸோ 40sல வந்து ஜீன் போட்டால் வந்து இட் லுக்ஸ் வெரி ஆடா எனக்கு புரியல, இல்லை 40sல வந்து சாரி தான் கட்டணும்னு சொல்கிறாங்களா அது புரியல? இல்லை அது இல்லாமல் அவங்க அவங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்குறாங்கன்னா, ஒரு கோட் ஆஃப் காண்டாக்ட் ட்ரெஸ்ஸில் நீ என்னை மெயின்டைன் பண்ண சொல்கிறதுக்கு பின்னால் என்ன யாராவது தப்பாக சொல்லிடுவாங்களோ, அல்லது யாராவது தப்பாக அப்ரோச் பண்ணிடுவாங்களோ? வெயிட், அப்படிலாம் நீங்கள் கரிசனமாக நினைக்கிற மாதிரியே தான் நானும் நினைக்கிறேன் சார். ஸ்டைலிஷாக இருக்கிறது வேறு, டிசென்ட் ஆகிறது வேறு. மேக்கப் போட்டுட்டு யூஆர் ஃபுல்லி கவர்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம வந்து அப்சினா ட்ரெஸ் பண்ணால் தானே ப்ராப்ளம். இப்போ அவங்க வந்து ஷார்ட் ஸ்கர்ட் போட்டால் நமக்கு வந்து ஓகே இது கோயிங் அவுட்னா நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணல இல்லையா? We don't dress up the way. அவங்க ஏஜுக்கு ஷார்ட் ஸ்கர்ட் போட முடியாது, நம்ம ஏஜுக்கு போட முடியாது. எனக்கு அது வந்து ஆக்வர்டாக தெரியல, பிகாஸ் எனக்கு க்யூட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை நான் போட்டுக்கிறேன். பட் ஆனால் அவங்க வந்து ஓகே வெளியே போகிற 4 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக போடாதீங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது இல்லையா? அதே மாதிரி அவங்க ஏஜுக்கு அவங்க ஷார்ட் ஸ்கர்ட்டோ இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸோ போட முடியாது, பிகாஸ் எனக்கு தெரியும் அம்மாக்கே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருக்காதுன்னு. பட் ஆனால் அவங்க ஏஜுக்கு ஜீன்ஸ் போடும்போது தென் ஐ எம் ஓகே. அதே மாதிரி எங்கள் ஏஜுக்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா தென் அது மியூச்சுவலாக இருக்கும்ல சார், அதுதான் நான் கேட்குறேன். இல்லை ஓகே, நான் நீங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் அவங்க பிரச்சனை பற்றியே பேசலை, இப்போ உங்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப்டா என்னங்கிறது உங்கள் கேள்வி. எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது, நாங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கோம், அவங்க வந்து வெளி உலகத்துக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறாங்க, வெளியில் போகிறாங்க. ஸோ எங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இதனால் ப்ராப்ளம் வருன்ற பயத்தினால நாங்கள் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். எங்களுக்கு அந்த பயம் தேவையில்ல. இந்த பொண்ணுடைய பார்வை சரியா தவறா? தவறு சார். ஏன் தவறு? ஏன் தவறுனா மேக்கப்புக்கும் ஒருத்த அப்ரோச் பண்ணுறதுக்கும் போகிறதுக்கு வரத்துக்கு சம்மந்தமே கிடையாது. தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ கனெக்ட் பிட்வீன் திஸ். அவங்கள ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் பேரண்டிங். அப்புறம் பேரண்ட்ஸாக எதுக்கு சார் இருக்கும்?
இப்படி போகாத இப்படி சொல்லாதேங்கிறதுக்கு தான் வயசும் ஆயிருக்கு. அதை சொல்கிறதுக்காக தான் பேரண்ட்ஸும் இருக்காங்க. எங்கள் பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க இதை, அந்த அவங்க ஏஜ்னா அந்தந்த லெவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டி சினாரியோவை பார்த்து நாங்கள் அவங்கள பேரண்டிங் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இட்ஸ் குட் பேரண்டிங், தட்ஸ் இட். நாங்கள் வெளியில் போகும்போது ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தே ஆர் ஆல்சோ ஃபேஸிங். அட் வாட் பர்சன்டேஜ், அட் வாட் பர்சன்டேஜ்? இந்த சர்வேலாம் நான் எடுக்கல. இல்லை இல்லை, சர்வேக்கு இல்லை. ஒரு 40 வயசு போகிற லேடியை பார்த்து ஒரு பதையும் விசில் அடிக்கிறது அவனுக்கு மைத்தியம், சம்திங் ராங் வித் ஹிம். ஓகே, ஒரு 20 வயசு பொண்ணு போகும்போது விசில் அடிக்கிறான், கமெண்ட் அடிக்கிறான்னு, இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஏஜ். அந்த ஏஜ்லாம் அவன் பண்ணுறான், அதை நீங்கள் வந்து ரசிக்கிறீங்க. சம்டைம்ஸ் பேக் கேன்சர் பண்ணுறீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் ஒரு 40 வயசு பொண்ணு போகிறதும் ஒரு மாதிரி பார்க்குறான், 20 வயசு பொண்ணு போகிறதையும் ஒரு மாதிரி பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கரெக்ட் கனெக்ட். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போது 40+ ஆனாலே அவங்களுக்கு வந்துட்டு நர வர ஆரம்பிச்சிருது. நீங்கள் ஏன் திருப்பி திருப்பி 40+ 40+ 40+? வாட் இஸ் அ ப்ராப்ளம்? 40+ இஸ் அன் ஏஜ், இட்ஸ் அன் ஏஜ், அவ்வளோதான். அது வந்து நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் 40-35. ஐம் நாட் பாயிண்டிங் அவுட். ஓகே, நாட் பாயிண்டிங் அவுட். உங்களுக்கு நர வரும்போதே வந்துட்டு மென்ஸ் ஆர் மெயின்டைனிங் டிஸ்டன்ஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை நீங்கள் மறைக்க ட்ரை பண்ணும்போது this way of chances are more attraction ku idhukku idhukku sambandhame illa. ipo neenga 40 plus ku neenga marikkireenga men's marikkirad illa nu solradhanaala I have to counter you. eppdin paathina appo 20 vayas paiya romba nera kannadi munnal nikkira, 20 vayas ponnu yen kannadi munnal nikkira appdin kekka vendirukku. 20 vayas paiya nikkiradilla, yen 20 vayas ponnu ku romba nera kannadi munnal selav pandringa? pasangala pathi enak theriyada aunty. illa ma, neenga thana sonninga men vandu or 40 vayasana marikkiradilla. ரைட்டா, நீங்கள் மட்டும் ஏன் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு மாதிரி மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதோடைய பேசிக்கான லெவலை அவங்க சொல்லிட்டாங்க. 20 பையன் கண்ணாடி மேலே அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி இப்படின்ட்டு வந்துடுறான். ரைட்டா, நீங்கள் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஆக்சசரிஸ் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து டாப் டு பாட்டம் பார்க்குறோம் சார் எங்களை. பட் ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அது தேவை. யாருக்காக? சொசைட்டியில் நாங்கள் நல்லா தெரியணும். யாருக்கு நல்லா தெரியணும்? Among the friends, college mates, இருக்குல்ல. எல்லாருக்குமே பியர் இருக்கு இல்லையா? Everybody is living with a peer. We have peers, we have superiors, we have people. நாங்களும் எங்க பியர் கிட்ட நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும்னு தெரியணும். What is wrong? இல்ல சார், ஐ மீன் கேர்ள்ஸ் பார்க்கறது அதெல்லாம் டோட்டலி ஃபைன். பட் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் சும்மா காமெடியாக பேசும்போதே வந்து அந்த ஆண்டி கும்முன்னு இருக்காங்களே அப்படிலாம் பேசுகிற கேட்டகரி இருக்காங்க சார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிரச்சனை அவங்களா இவங்களா? இல்லை 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 சார், இப்போ வந்து நம்ம மேக்கப் போடும்போது வந்து கொஞ்சம் ஒரு லிப்ஸ்டிக் ஒரு ஷேடு கூட போட்டால் கூட அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்கிறோம். அது ப்ளசண்ட்டாகவே இருந்தாலும் பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்காகவே இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கூட போட்டால் இப்போ வந்து அன்னெசரி அட்டென்ஷன் சீக் ஆகுது, நம்மளே சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்க ஏஜுக்கும் வந்து அவங்க சட்டிலாக போட்டால் வந்து அந்த அளவுக்கு தே டோன்ட் ஹாவ் டு, எங்களுக்கும் எம்பாரசிங்காக இருக்காது, அவங்களுக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து அது அவங்க ப்ராப்ளம் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தட் இஸ் சம்திங் செகண்டரி. பட் அவங்க ஏஜுக்கு, பிகாஸ் எங்கள் ஏஜுக்கே வரும்போது அவங்க ஏஜுக்கு வந்து அவங்க சட்டிலாக பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நான் யாருக்கும் தேவையில்லாமல் பதில் சொல்ல தேவையில்லைன்றது தான் பாயிண்ட். இந்த சட்டில்னஸை டிஃபைன் பண்ணுறது யார்? சட்டலா இருக்கு, மேக்கப் கம்மியா இருக்குங்கிறது என்னோட இது. இல்ல மேம், இப்போ வந்து அந்த ஃபேஸ்க்கு ஒரு காம்ப்ளெக்ஷன், அந்த ஒரு கலர், இந்த ஃபேஸ்க்கு இந்த கலருக்கு இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாவும் இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப மேக்கப் பண்ணாலும் பிடிக்க மாட்டேங்குது. சோ அந்த அந்த ஃபைன் லைன் தான் நாங்க சொல்றோம். அது இன்டிவிஜுவல் ஹஸ் டு டிசைட், ரைட்? வாட் இஸ் தி ஃபைன் லைன்? தட் தி இன்டிவிஜுவல் ஹஸ் டு டிசைட். வாட் ஐ ஹேவ் டு வேர், வாட் வில் லுக் குட் ஃபார் மீ, வாட் வில் லுக் பேட் ஃபார் மீ, ஹவ் ஆம் ஐ பிரசன்டபிள். ஸோ இந்த ஃபைன் டியூனிங் இருக்கு இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா கொஞ்சம் கம்மி பண்ணணுமாங்கிறத தே பியர்ஸ் வில் அட்வைஸ். தட் இந்த லிப்ஸ்டிக் உங்களுக்கு நல்லா இல்லை மேடம், டாக்டர் சொன்னா உங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. பியர்ஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு டேப் பக்கத்துல டாக்டர் சொன்னாலும் கேட்டுக்கலாம். தேர்ஸ் நதிங் ராங். ஐ அம் நாட் சேயிங் யூ வாட் எவர் யூ சே வி ஷுட் நாட் லிசன், அந்த மோட்டிவ்ல இல்ல. யூ ஆர் டெல்லிங் தட் தே ஷுட் ரெடியூஸ் இட், தே ஷுட் இன்க்ரீஸ் இட்ங்கிறது வந்து இட்ஸ் அன் இண்டிவிஜுவல்ஸ் பெர்செப்ஷன். ஆக்சுவலா இப்போ என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் போகுதுன்னா, பொதுவாக இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்லாம் வரப்போ அந்த பசங்களாம் இதை சொல்லுவாங்க உங்ககிட்ட, அப்போ நீங்கள் பயங்கரமாக கோவப்படுவீங்க. ரைட்டா, இப்போ அதே மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் இப்போ உங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஓகே, அவங்க அதான் இப்போ அவங்க கேட்குறாங்க, ஹூ ஆர் யூ டு ட்ரா த லைன். ஆக்சுவலாக இப்போ இப்போ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம பேசினா கேட்டால் அம்மாக்கள்லாம் ரொம்ப மாடர்னாக பேசுகிறாங்க. சம் கான்ட்ரடிக்ட்ரி இஸ் தேர், பட் இதை கடந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸ்டேட்டின் விட்டு ஒரு சிறிய இடைவெளி தொடர்ந்து பேசலாம். இது இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர் பை சென்னீஸ் பிரீமியம் வேர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டேட்யூன். வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர் பை சென்னீஸ் பிரீமியம் வேர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இந்த பக்கம் மகள்கள், இந்த பக்கம் அவங்களுடைய அம்மாக்கள்.
எங்களுக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் உங்களுக்கும் இருக்குல்ல, எங்கள் காதுக்கு ஏதாவது யாராவது சொல்கிறப்ப நாங்கள் சங்கடப்படுறோம்ல, இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. இது அந்த ஏரியாக்குள்ளே போக விடாமல் நான் தடுக்க பார்த்தேன். ஏன்னா இந்த இதை வந்து பெண்களே வந்து அது ஒரு ஒரு வாட் இஸ் எ ஃபிசிக்கல் ரிலேட்டடான ஒரு விஷயமா பேசிட வேண்டான்னு ஐ ட்ரைடே, பட் நாட் ஒர்க் இட் அவுட். பட் அதை தாண்டி ஐ ஹாவ் அ குவைட் குட் ரீசன். எனக்கிட்ட இதை தாண்டியுமே கூட ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. ஃபார் திஸ் ரீசன் நீங்கள் ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்க வேண்டாம் அப்படின்னு வேற இருந்தால் யூ கேன். ஆக்சுவலாக அவங்களோட ஏஜ் ஏற ஏற அவங்களோட ஃபிசிக்கலாக சுருக்கம் வரும். அப்போ அந்த டைமில் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஓகே, அப்பியரன்ஸ் கொஞ்சம் பேடாக தெரியும், ஒரு ஆக்வர்டாக தெரியும், கொஞ்சம் பெல்லி வந்துடும், அப்புறம் ட்ரெஸ்லாம் போட்டால் குண்டா தொப்பையா தெரியும், அதெல்லாம் நல்லா இருக்காது, அழகாக இருக்காது. உங்கள் ஒரு ஏஸ்தட்டிக் இருக்கும், நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்கிறது அப்படின்னா உங்கள் உடம்பு ஒத்துழைக்கணும்ல. ஒரு 40 வயது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உடல் வாகு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அலங்காரங்களோடு மேட்ச் ஆகிறப்ப அது இன்னும் ஆக்வர்டாக போயிடுது அப்படிங்கிறாங்க. கேன் சம்படி ஆன்சர் டு திஸ்? இப்போ அவங்க சொல்லி தான் சார் தெரியுது, பட் ஆனால் எனக்கு போதுமே நமக்கு நாங்கள் பண்ணிக்கிறது அழகாக தெரிகிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இவங்க சொல்கிறதுனால தான் அப்படிலாம் இல்லை, செட் ஆகலை நம்ம ஃபேஸ்க்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், ஆனாலும் அவங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபுள், இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால அப்புறம் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவோம். அவ்வளவுதான். அந்த பொண்ணு கொடுங்க. சில்லிசாலியா இருக்கு சார். சில்லிசாலி, வாட் இஸ் தட்? அதாவது ஒண்ணே யங்ஸ்டராவும் இல்ல, அவங்க பாக்குறதுக்கு காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னா நீங்களே சொன்னீங்க, அதெல்லாம் சும்மா இது பண்றதுக்கு. அண்ட் கிரேஸ்ஃபுல்லி ஓல்டாவும் இல்ல. சோ அது ஒரு நட்ட நடுவுல இருக்கும்போது வி கான்ட் கேட்டகரைஸ் them. அவங்க தே ஆர் கிரேஸ்ஃபுல்லி ஓல்டுன்னு சொல்ல முடியாது, அதர்வைஸ் தே ஆர் டூ யங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி நட்ட நடுவில் இருக்குது, அது கொஞ்சம் ஆடாக இருக்குது. சூப்பர். ஸோ அவங்க அம்மா எங்கே இருக்காங்க? ஆ கொடுங்க. ஆ கரெக்டான ஆள், ஆ அடிக்கிறது கரெக்டான ஆள் இருக்காங்க அவங்க அம்மாவே. ஆ அவள் சொல்கிறதுல 1% கரெக்ட் தான், டு பி வெரி ஆனஸ்ட். கொஞ்சம் ஒன்றே ஒன்று தான், நம்ம பண்ணிக்கும் போது நம்மளுக்கு இது சூட் ஆகுதாங்கிறத மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம பார்த்துக்கணும். வி பி எட் மாடர்ன் ட்ரெஸ், பி எட் வாட் எவர் இட் இஸ், பட் ஆஸ் க்ரூமிங் ஆஸ் டோட்டல் அதுதான் அவங்க சொல்கிறாங்க. பெருவாரியான நாட் ஓன்லி யூ, பெருவாரியாக இன்றைக்கி தன்னை எங்கா காட்டிக்க ட்ரை பண்ணுற மதர்ஸ் எல்லார்ட்டையும் அவங்க நோட் பண்ணுவாங்கள்ல, அவங்க நோட்டீஸ் பண்ணலேருந்து பெரும்பாலும் அது சில்லிசாலியாக தான் இருக்குங்கிறாங்க. உங்கள் அம்மா ட்ரெஸ் பண்ணுறது அல்லது அவங்க இளமையாக காட்டிக்க முயற்சி பண்ணுறது என்ன சில்லிசாலியாக இருக்குது? அந்த டார்க் கலர் லிப்ஸ்டிக் சார், அது வந்து வெரி ஃபியூ ஃபேஸஸ் தான் சூட் ஆகும். அந்த ஒரு மாதிரி பர்பிளிஷ், அந்த கிரேப் கலர் லிப்ஸ்டிக் போடுவாங்க, அது வந்து கொஞ்சம் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஹர் வியூ, பட் எனக்கு அது ஓகே. 2-3 தடவை சொன்னால் மேபி கலரை மாற்றிட்டு போகிறேன், சிம்பிள். அதுக்காக லிப்ஸ்டிக்கே போடாமல் இருக்க போகிறது இல்லை. இல்லை லிப்ஸ்டிக் போடாதீங்கன்னு சொல்லலை, நான் எப்போ சொல்லுவேன் நூட் கலர்ஸ் போடுமா, கொஞ்சம் லைட்டாக போடனா அது எனக்கு செட் ஆகாதுமா அப்படின்ருவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு லைட் கலர்ஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும், ஆனால் அந்த கொஞ்சம் டார்க் கலர்ஸ் போடும்போது ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் அது. சார் இது வந்து லிப்ஸ்டிக் போடுறது தெரியக்கூடாதுங்கிறதே ஒரு ஸ்டைல். நான் லிப்ஸ்டிக் நான் மேக்கப் போட்ட மாதிரியே தெரியல பத்தியா அப்படிங்கிறது ஒரு ஸ்டைலு. நாங்கள் ஆமாம் மேக்கப் போட்டிருக்கிறோம், லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறோம், நல்ல சாரி கட்டியிருக்கிறோம்னு ஓப்பனாக சொல்கிறோம். இவங்க வந்து ஃபேஸில் மேக்கப் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, ஐலாஷஸில் மஸ்காரா போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, அதுதான் அவங்களோட ஐ மீன் பெருவாரியானோட இது. நாங்கள் வந்து ஓப்பனாக ஆமாம் டார்க் கலர்ஸ் போட்டுக்கிறோம், ஸோ வாட், ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறோம், ஸோ வாட், சிம்பிள். பேசிக்காக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னென்னா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் கம்மியாக இருக்கேன், அப்போ நீ கம்மி பண்ணிக்கோ, அப்போ தான் நான் அழகாக இருப்பேன். அதாவது ஸ்ட்ரெயிட் கம்பேரிசன் அங்கே தான் வரும். என்ன சொல்லுவாங்க, அம்மா கலராக இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்க, அவ்வளோதான். அதுக்கு தான் அதை சொல்கிறது, இது கொஞ்சம் செல்ஃபிஷான இதுதான். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பொண்ணை விட அழகாக இருக்கீங்க, அது அவங்களுக்கு பிடிக்கலை, ஏன்னா அது கொஞ்சம் பொறாமல் வருது அவங்களுக்கு, அதனால தான் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்கிறாங்க. வாட்ஸ் யுவர் ஆன்சர் டு தட்? அது யோசிக்கணும் சார், ஏன்னா இவங்க யாராவது ஒருத்தர் சொல்லணும் அடுத்த நிமிஷம் சரிம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு. அது என்னோட வளர்ந்தது சார். இல்லை உங்களோட வளர்ந்து நான் இப்போ உங்கள் வியூவாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் ஒரு பொண்ணு இப்படி யோசிக்குது, அதுக்கு உங்கள் பதில் என்னன்னு கேட்குறேன் நான். சார் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே இதில், யாரும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் குட், ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் டீசன்ட், அவ்வளோதான். நீ நான் அழகாக இருக்க மாட்டேங்கிறேன் அதனால் நீ கம்மி பண்ணிக்கோ அப்படின்னா அப்போ எத்தனை பேரை போய் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அம்மாங்கிறதுனால நீ எங்கிட்ட சொல்ற, இன்னொரு லேடி போறாங்க அவங்க உன்னை விட சூப்பரா இருக்காங்க, நீ என்னை விட சூப்பரா, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ண போறது இல்லைல. அஃப்கோர்ஸ் கரெக்ட், நீங்க சொல்றது கம்பேர் எங்கூட தான் பண்றாங்க. அதுக்காக நான் ஏன் மாத்தணும், ஏன் என்ன மாத்திக்கணும்? நான் ஒரேடியா அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அந்த மாதிரிலாம் வா, அதெல்லாம் சொல்லலை. அந்த கொஞ்சம் அந்த டிகிரி ஆஃப் இது குறைச்சிக்கிட்டா செல்ஃபிஷா தான் சொல்றேன்.
முடியல. ஆக்சுவலா டார்க் அவங்களுக்கு நல்லா இல்லையா, இல்ல நீங்க டார்க் போட முடியாங்கிற காண்டுல சொல்றீங்க? ரெண்டும் தான், ரெண்டா ஒண்ணா? அவங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகல சார். நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், டார்க் கலர் ஷேட் லிப்ஸ்டிக்ஸ் ஓவராலா ஏஸ்தட்டிக் சென்ஸ்லாம் நீங்க எல்லாம் பாக்குறீங்க மாடர்ன் ட்ரெண்ட்ஸ்லாம், டார்க் கலர் ஷேட்ஸ் யாருக்கு பொருந்தும்? ஃபேர், ஃபேர் டால் பீப்புள். உங்க அம்மா ஃபேரா இருக்காங்களா? இருக்காங்க சார். கொஞ்சம் எந்திரிங்கம்மா. சார் என்னோட டால் சார் தெரியும். டாலா இருக்காங்களா? நல்லாவே. அப்ப இவங்களுக்கு பொருந்துமா? பொருந்தும். அப்புறம் அவங்களுக்கு தானே பொருந்துது, அதையே வேணான்னு சொல்றீங்க? ஒத்துக்கிறேன் சார், பொய் சொன்னேன், எனக்கு தான் பொருந்தல, எனக்கு தான் பொருந்தல. கூட போகும்போது வேணா கொஞ்சம் டல்லா, அது உங்க முடிவு. கூட போகும்போது விட்டு வேணா ட்ரை பண்ணி பாத்துக்கிறேன். இதை தாண்டி அம்மாக்கள் வந்து தன்னை அழகுபடுத்திக்க கூடாது, அதுக்கு நிறைய பர்சனல் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுங்க. இதை தாண்டி இந்த அழகுபடுத்தல இந்த ஒரு விஷயத்த நீ செய்யவே கூடாது. அது என்ன அந்த பொண்ணு சொன்னாங்களே, நீ எந்த காரணத்தை பண்ணிட்டோம் டார்க் ஷேடு லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அது மாதிரி அழகுபடுத்தல இளமையாக காட்டிக்கொள்ள பிரயத்தனம் பண்றாங்கல்ல, அதுல இந்த ஒரு விஷயத்த அம்மா ஸ்டாப் இட், நீ செய்யவே கூடாது. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் சார். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் யூஸ் பண்ண கூடாது. ஆமா சார். போய் எனக்கு உங்களுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு சார். இப்போ பேசிக்கா சொல்லணும்னா, ஒரு ரெண்டு ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறோம், அவங்க ரொம்ப மேக்கப் பண்ண மாட்டாங்க, கம்மியாக ட்ரெஸ் பண்ணாலும் அழகாக தெரிவாங்க. எனக்கு அப்படி இல்லை, நான் ஐலைனர் லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாமே போட்டு நான் போய் நிற்பேன். அப்போ இவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு போது நாலு பேர் என்னை பார்த்து ஒரு கமெண்ட் சொல்லணும், ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னை விட்டுருவாங்க, ஹேமா ஹேமா அழகாக இருக்கா, ரொம்ப யங்காக தெரியறா அப்படின்னு அவங்களே இது பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் இன்ஃபீரியராக தெரியும் பர்சனலி. எனக்கு வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போடுற வாய்ப்பு வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் கிடைச்சது. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த விருப்பத்தை நான் இப்போ நிறைவேற்றிக்கிறேன். முன்னால் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை? வாய்ப்பு இல்லை. ஜீன் போடுறது நல்லா இல்லை? ஜீன் போடுறது நல்லா இல்லை. எஸ் அனார்கலி சுடிதார், அம்ரெல்லா கட் டாப், அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா மேலே கொஞ்சம் டைட்டாக கீழே அப்படி லூஸாக அப்படி விரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு பெல்லி இருக்கும், கொஞ்சம் குண்டாக தெரிவாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி விரியும் போது நல்லா இருக்காது. இப்போ எங்கேயாவது ஷாப்பிங் போனால் நான் ட்ரெண்டியாக டிஷர்ட்ஸ் பார்ப்பேன் சார், நான் எனக்கு வாங்கிப்பேன், நெக்ஸ்ட்டு எனக்கும் இந்த மாதிரி சைஸில் இருக்கா பாருன்னு சொல்லுவாங்க. அது அவங்க ஏஜ்க்கு அது செட் ஆகலை அந்த டிஷர்ட்ஸ். ஸோ நீ வந்து ஜீனுக்கு குர்த்தி போட்டுக்கோ, இந்த டிஷர்ட்ஸ் வேணான்னு சொல்வேன். அந்த டிஷர்ட்ஸ் எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி ஷார்ட் டாப். பட் ஐ எம் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் இஃப் ஐ எம் சீயிங் இன் த மிரர், இட்ஸ் சூட் டு மீ, ஐ எம் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். நீங்க தமிழ்லயே பேச மாட்டீங்க, உங்க புள்ள நல்லா தமிழ்ல பேசுது. எனக்கு தமிழ் தெரியும், நல்லா தெரியும். வேற ஸ்டேட்டுக்காரங்களா? எந்த ஸ்டேட் நீங்க? ஒரிசா. ஒரிசா? ஒரிசா. பட் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா, நான் நல்லா பேசுவா உங்களுக்கு. ஓகே, நீங்க பான் அண்ட் பிராட் அப்பங்க. ஆ ஓகே ஓகே. ஆ நோ ப்ராப்ளம். லெக்கின் அது நான் வந்து எடுப்பேன், லைக் நான் குர்த்தி போட்டேனா அதுக்கு மேட்சிங்கா லெக்கிங் எடுப்பேன், நான் போடலாம். அவங்க லெக்கின் எடுப்பாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் கடையிலே திட்டுவேன், கடைக்கார அப்படியே பார்ப்போம், நான் திட்டுவேன், அம்மா எடுக்காதீங்க எடுக்காதீங்க, நான் ஏண்டி நான் எடுப்பேன் அப்படின்வாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. லெக்கின்ஸ் பிடிக்கல? லெக்கின்ஸ் பிடிக்காது சார். நான் வாங்குறத விட அவங்க அப்பா தான் அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுக்கறது மேட்டர் இல்ல, அவருக்கு பிடிக்குது நான் போட்டா சோ நான் போடுறேன். ஓ உங்க ஹஸ்பண்ட் அவருக்கு பிடிக்குது, அவர் ரசிக்கிறார் சார், சோ நான் போடுறேன். பிடிக்கல போடாதீங்க. நான் முதல்ல அவரை தானே பார்க்கணும். எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு செட் ஆகலம்மா, அது போடாதீங்க. அப்பா தானே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, நீ போடு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கோ, எல்லாம் அவர் தானே சொல்றாரு. இது வேற, நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தா போய் உங்க அம்மாவை கூட்டு போய் பண்ணி விடு அப்படின்றாரு அவரு. அவர் அதுக்கு மேல சார், அப்ப நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா அவர் ஆசைப்பட்டபடி தானே சார் ட்ரெஸ் பண்ணணும். சரி நீங்க சொல்ல. வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் பிரீமியம் வேர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அம்மாக்கள் அழகுபடுத்திக் கொள்ளலும் இளமையாக காட்டிக்கொள்ளலும் ஒரு பக்கம், அதன் மீது விமர்சனங்கள் வைக்கிற அவர்களுடைய பிள்ளைகள் மறுபக்கம். ஏன் அம்மாக்கள் இளமையாக இருப்பதை, இருக்க முனைவதை இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகள் விரும்புவதில்லை? வாட் இஸ் த ரீசன்? பேசலாம். லிப்ஸ்டிக் போடுறது பிடிக்காது. அவங்களோட லிப்ஸ் ஏற்கனவே ரோஸா தான் இருக்கும், ஆனால் லிப்ஸ்டிக் போட்டு இன்னும் டார்க் பண்ணி அது ரொம்ப ஆக்வர்டா தெரியும். ஆக்வர்டா தெரியுது. எனக்கு இன்னும் டார்க்காக இருக்கணும்னு தோணும், அதனால நான் போடுவேன். எங்கே மீட்டிங் போனாலும் அவங்களோட லிப்ஸு, அவங்க ஃபேஸில் அவங்க லிப்ஸ் மட்டும்தான் தெரியும் தனியாக. அவங்க லிப்ஸை தான் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு அவங்களோட லிப்ஸ் மட்டும்தான் நோட் பண்ணுவேன். ஆனால் அதில்
நான் சொல்லுவேன் லிப்ஸ்டிக் போடாதீங்க, நான் அதுக்காகவே லிப்ஸ்டிக் வாங்க சொல்லவே மாட்டேன் வீட்டில். ஆனால் அவங்க அதை தான் போடுவாங்க, லிப்ஸ்டிக் எங்கே மீட்டிங் போனாலும் லிப்ஸ்டிக் அது தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சார் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல், என்னோடய ஃபேஸ்லேயே அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் முதலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், இந்த பக்கத்தில் பொண்ணுங்களாம் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, எஸ்பெஷலி உங்கள் பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளாக என்ன மாதிரி தலைசி இருக்குது, சாதாரணமாக இருக்குது, லிப்ஸ்டிக் போடல, ஒரு கண்ணாடி போட்டிருக்கு, இந்த இது என்ன இந்த காண்டாக்ட் லென்ஸ் அதெல்லாம் போடாமல். பட் நீங்கள் ரொம்ப க்ரூம்டாக இருக்கீங்க, அதில் இப்போ குறை சொல்ல நான். பட் அந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. நான் அவளை அப்படி தான் என்ன ட்ரை பண்ணுறேன் சார் நான், பட் அவள் வரல அப்படின்றதுக்காக அவள் என்னையே ட்ரை பண்ணிட்டுருக்கா, அவள் பக்கமாக இழுத்துட்டு இருக்கிறான். ஓ ஓ, நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இங்கே வந்து கூட எத்தனை பேர் எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. பார்த்துக்கலாமா இப்போ தான் வந்து. பட் உங்கள் பொண்ணு அப்படி க்ரூம் பண்ணிக்காமல் இருக்காங்க, அவள் அக்காவும் பேரலாம் என்ன மாதிரியே இருப்பாள், அவள் சிஸ்டர் ஒத்தி இருக்கா, அவள் தேர்ட் இயர் பண்ணுறான், அவள் சிஸ்டர் அவளும் என்ன மாதிரி பேரலாகவே இருப்பாள். பட் நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணும்போது இவளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகுவா, அப்புறம் டவுன் ஆயிடுவா. ஓய், நீங்கள் வீட்டில் அம்மா வந்து கொஞ்சம் க்ரூம்டாக இருக்கணும்னு பிரியப்படுறவங்க, அக்காவும் அப்படி தான் இருக்காங்க, உங்களுக்கு நான் சுதந்திரமும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, ஏன் நீங்கள் மேக்கப் பண்ணிக்கிறது க்ரூம் பண்ணிக்கிறதுலாம் இன்னும் கூட கான்சன்ட்ரேட் பண்ணிக்கல? இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இல்லை? என்னோட ஒப்பீனியன் என்னென்னா எனக்கு மேக்கப் செட் ஆகாதுன்னு. நான் என்ன நான் இப்போ ஏதாவது காஜல் போட்டேன், நான் கண்ணாடி போட்டிருக்கனால நான் காஜல் போடுறது அவ்வளோவா தெரியாது, லிப்ஸ்டிக் போட்டாலும் எனக்கு அது அவ்வளோவா தெரியாது. ஸோ எதுக்கு எனக்கு வந்து எந்த மேக்கப் போட்டாலும் அது சூட் ஆகுதுன்னு அது நானே ஒப்பீனியன் வச்சு அது நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு மேக்கப் செட் ஆகாதுன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது, வெரி சென்சிபிள் ஆன்சர் ஆக்சுவலி. ஏன்னா சில ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த டிகிரி ஆஃப் வேரியேஷன் மாறும். நான் என்னை அழகுபடுத்திக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி சொதப்பிக்கிறது, அப்புறம் பியர் ப்ரெஷருக்குள்ளே மாட்டிக்கிட்டு சொதப்பிக்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு நான் இப்படி இருந்தால் தான் அழகாக திருத்தமாக இருப்பேன், அப்படி இருந்தால் இருக்க மாட்டேங்கிற புரிதல் இந்த வயசில் வர்றது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இதுதான் ரொம்ப பியர் இஷ்யூஸ் இருக்குது, எல்லோரும் க்ரூம்டாக இருப்பாங்க, சுற்றி இருக்கவங்களாக இருப்பாங்க, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மனநிலை. பட் உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்க தான் விரும்புகிறாங்க, க்ரூம்டாக இருக்க விரும்புகிறாங்க, அல்லது கொஞ்சம் இளமையாக தன்னை முன்னிறுத்து தான் விரும்புவாங்க. உங்கள் அம்மா உங்களை மாதிரியே சிம்பிளாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. வீட்டில் நார்மலாகவே எந்த ஒரு எதுவுமே ஒரு மேக்கப்பே இல்லாமல் இருந்தாலும் அவங்க சூப்பராக இருப்பாங்க. அவங்கள நான் தனியாக ரசிச்சிட்டே இருப்பேன், அவங்க தூங்கும் போதும் சரி, அவங்க சிரிக்கும் போதும் சரி, எது பண்ணாலும் அதில் அவங்கள நான் ரசிச்சிட்டே இருப்பேன். அப்போ இந்த மேக்கப் இவங்க முகத்தையும் இவங்களுடைய அழகையும் எப்படி கெடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்பவே அது ரொம்ப அது அவங்க அவங்கள வேறு மாதிரி காட்டுது. நான் சிம்பிளாக நேராக வந்துடுறேன். இப்போ உங்கள் பொண்ணுக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கலை, இந்த லிப்ஸ்டிக்கு சுத்தமாக பிடிக்கலை, இந்த லிப்ஸ்டிக்கை அழிச்சு பிடிங்களா? நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், அது இங்கே ஏற்கனவே ரோஸாக தான் இருக்கும் அது ஃபுல்லாக. வாங்க போய்ட்டோம், போய்ட்டோம், போய்ட்டோம். ஆ வாங்க 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 வாங்க. லிப்ஸ்டிக் என்னம்மா வச்சு அழிச்சு விட்டியா? ஆ வாங்க உட்காந்துக்கோங்க. ஆ இப்போ என்ன உங்களுக்கு லிப்ஸ்டிக் மட்டும் அழிச்சு விட்டுட்டாங்களா இல்லை மேக்கப் கீப்பு எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்களா? ஓ மேக்கப்லாம் அழிச்சிட்டாங்களா உங்களுக்கு? அப்படியா? உண்மை தெரியலையாப்பா, அப்படிதான் இருக்காங்க. ஆ மை குட், அவங்க ஏன் முன்னாடி தான் அழிச்சாங்க எல்லாத்தையும், ஆனால் இருந்தாலும் அவங்க அப்படி தான் இருக்காங்க, மேக்கப் போட்ட மாதிரி தான் இருந்தாங்க. அதனால தான் சொன்னேன் மேக்கப் இல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. ஃபேஸ்லாம் வைப் பண்ணிட்டீங்களா? ஃபுல் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, முகமே கழுவியாச்சு, லிப்ஸ்டிக் எடுத்தாச்சு, எடுத்தாச்சு. இப்போ நல்லா இருக்காங்களா? முன்னால நல்லா இருந்தாங்களா? இப்போ தான் அழகா இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டிங்கன்னா நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, நீங்கள் எப்படி போனீங்களோ அப்படியே தான் வந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம், அதாவது உனக்கு இந்த ஏஜுக்கு இது செட் ஆகலை, உனக்கு இது பொருத்தமாக இல்லை, அல்லது வந்து இந்த வயசில் நீங்கள் இதெல்லாம் அணியக்கூடாது, அல்லது எனக்கு பொறாமல் இருக்குது அதனால் நீ உன்னை அசிங்கமாக்கிக்க, அல்லது வந்து இளமையாக காட்டிக்காத இப்படின்லாம், இதெல்லாம் உங்கள் பசங்களுடைய வியூ. ஆனால் அப்படிலாம் சொன்னாலும் கூட எனக்கு அதற்கான நியாயங்கள் இருக்குன்னா, வாட் இஸ் தட் நியாயங்கள்? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டனால சின்ன வயசுலலாம் நான் இது மேக்கப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ பசங்க வளர்ந்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது, என்னை என்னோடய அழகை நான் இன்னும் மெருகேற்றி இன்னும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுற சில விஷயங்கள் தான் இது. வேற நவ் ஐ ஹாவ் அ சாய்ஸ், ஓகே தென் வேற ஓப்பனாக சொல்லணும்னா போர் அடிக்காமல் இருக்கும் சார். முதல்ல போர் அடிக்காமல் இருக்கும், முதல்ல போர் அடிக்காமல் இருக்கும், அப்புறம் ஒரு சம்திங் நியூ போட்டுட்டு போகும்போது அஸ் எ பர்சன் எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஐ ஹாவ் அ வேலிட் ரீசன், அது என்ன? இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்துனா ஒரு மாமியாருங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். ஸோ அந்த ஏஜுக்கும் அந்த இதுக்கும் உண்டான தகுதியை நாங்கள் வளர்த்துக்கிட்டு எங்களுக்கு அந்த ஸ்டைலில் நாங்கள் மாறிக்கணும்.
இந்த டைமுங்கிறது இவங்களோட கொஞ்சம் கூட வர முடியுமான்னு ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் அவங்களோட போக முடியாது. இன்னும் கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா இந்த ஆப்ஷனும் போயிடும். போயிடும். போகும்போது நாங்க அப்ப யோசிச்சு வேதனைப்படுறதுக்கு இப்ப லைட்டா அந்த ஆசையை தீர்த்துக்கிறோமே, நடக்க முடியல, இப்ப நடக்க ட்ரை பண்றோம், அப்புறம் முடியாது. இதுதான் விஷயம். ஹஸ்பண்டும் ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நல்லா அழகா இருந்தோம்னா அவருக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். பார்த்தோன்னே ஒய்ஃபை பார்க்கணும், வீட்டுக்கு போகணுங்கிற சந்தோஷத்துல வருவாரு. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு தோணும் அவருக்கு. விஷயம் இல்லம்மா, இது நாளைக்கு நீங்களும் செய்வீங்க. யா ஓகே. அது இல்லாமல் இப்போ இதே இதை நாங்கள் வந்து ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு புடவையை அள்ளி சொறிக்கிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனால் ஏற்றுப்பாங்களா பசங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அம்மா நீ நல்லா இல்லம்மான்றவாளுங்க. அதே வீட்டுக்கு வர்றப்ப அழகா பசங்க இருக்கிறப்ப ஓகே, என் ஹஸ்பண்டுக்கு நான் அழகா தெரியணும், நான் அழகா தெரியணும், அழகுபடுத்திக்கிறேன். அதுக்கும் ரீசன் இருக்கு. ஓகே, வேற வீட்டில் வந்து நாத்தனாருங்க மாமியாருங்க இருந்தாலே அவங்க முன்னாடி கூட அழகா இருக்கணும்னு தான் நினைப்போம். அவங்களோட வயசு கம்மியாக காமிச்சிக்கணும்னு நினைப்போம். அது வந்து இப்போ நாங்கள் வந்து 20 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா வந்து இது பண்ணாத அது பண்ணாத எங்களை சொல்லியே இது பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் போடலை. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்டோட ஃப்ரீடம் கிடச்சனால 20 வயசில் என்ன மேக்கப் பண்ணணும் அதே மேக்கப்பை தான் நான் இன்னி வரைக்குமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எதுவுமே மாத்தணும்னு நான் இது வரைக்கும் நினைக்கவே இல்லை. இதுதான் என்னோட ரீசன். வீட்டுல ஒரு நாத்தனாரை விடவும் கூட அழகா நான் காட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஒய் இல்லனா அவங்க பின்னாடி எப்படியும் எங்களை பத்தி ஏதாவது பேசதான் போறாங்க. நல்லாவே பேசட்டும். ஓ நல்லா. இன்னும் போறாமல பொங்கி பேச. கணவருக்கு அழகா இளமையா தெரியணும், அது ஒண்ணு. வீட்டுக்குள்ள அழகான பெண்ணு ஒரு பேர் இருக்கிறதுல கூட ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் ஒரு 40+ இருக்கிற நீ உன்னை அழகான ஒரு ஆளாக முன்னிறுத்தக்கூடாது, அப்புறம் இளமையாக உன்னை காட்ட முயற்சி செய்யக்கூடாதுங்கிற கருத்தியலை பழமை என்று பார்க்கிறவர்கள் யார், எதிர்க்கிறவர்கள் யார்? எதிர்க்கிறீங்கன்னா ஏன் எதிர்க்கிறீங்க, ஏன் பழமைன்னு பார்க்குறீங்க? மேலே ஹெச்ஆர்ட்ட கொடுங்க ஃபஸ்ட்டு. பழமை அப்படின்னு எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து நிறைய தனிப்பட்ட ஒரு மனுஷனோட சுதந்திரம் இதில் அடங்கியிருக்கு. நம்ம எல்லா கல்ச்சரில் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் முற்போக்கான சிந்தனை, ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆகட்டும் இல்லை படிப்பு விஷயமாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு முற்போக்கான சிந்தனையை கொண்டு வரும். ஆனால் இந்த அழகுபடுத்துறது குறிப்பாக பெண்கள் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மைண்டில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு அம்மா அப்படின்னா ஓகே, ஒரு பழமையான ஒரு 50s இருக்கிற ஒரு லேடியை தான் இவங்க இந்த ஜென்ரேஷன் வந்து அம்மான்னு கருத்தாக நினைக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்னு அப்படின்னு வரும்போது எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ இந்த அழகுபடுத்துறதும் இல்லை ஒரு லேடி அழகாக தன்னை முன்னிறுத்திக்கிறதும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். இது வந்து நம்ம வந்து கல்ச்சரோடவோ இது கூடயோ அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் மாடர்னாக இருக்கோம். ஓகே, இதே மைண்ட் செட்டை அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியுமா சார்? அவங்க பார்க்கறதுக்கு தான் சார் மாடல் மாதிரி இருக்காங்க. அவங்க தாட் எல்லாம் ஓல்டு தான் சார். இன்னும் அவங்க இந்த சுச்சுவேஷன் வரல சார். பார்க்கறதுக்கு எல்லாமே பாருங்களேன், எல்லாம் மாடல் மாதிரி நீட் லுக் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க தாட்ஃபுல்லாக கோ பேக் டு த 30 இயர்ஸ். இல்லை நீங்கள் சொல்கிறதே அது 30 இயர்ஸ் தான். ஆமாம், அவங்க தாட் எல்லாமே அப்படி தான் இருக்கு. இல்லைம்மா, நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம் வெளியில் அவுட்லுக்லாம் மாடர்னாக தான் இருக்குது, ஆனால் அவங்க தாட்லாம் பழமைவாதமாக இருக்குங்கிறாங்க. அவங்க நமக்கு பேரண்டிங் அட்வைஸ் தரும்போது எங்களுக்கும் அந்த கடமைன்னு ஒன்று இருக்குல்ல சார். எது கடமை? அவங்களும் இப்படி இருங்க, இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்றது ஒரு அட்வைஸ் தானே. அவங்க நமக்கு தரும்போது நாங்க கொடுக்க கூடாதா? ஓ ஓகே, why don't you listen to that? இந்த மாதிரி கட்டுப்பாடா நம்ம பழக்க வழக்கெல்லாம் வந்துட்டே இருந்துட்டு எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஆசைகள் வரை கிடைக்கிற இந்த மாதிரியான சொசைட்டி நேரத்துல இந்த இடத்துல இருந்து நாங்க மாற்றங்களை ஆரம்பிக்கும் போது வீட்டிலேருந்து அக்செப்டன்ஸ் இருந்தா தானே எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டு எல்லாமே இருக்கும். அது டிபெண்டிங் ஆன் தேர் ப்ரியாரிட்டி. அவங்களுக்கு எது தேவையோ அதுதான் அவங்க பண்ண முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரியும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி இருக்காங்க சார். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு 3 பேர் வந்து சுடிதாரோடு என்கிட்ட வரும்போது நான் சாரீ கட்டியிருந்தேன்னா, பாரு பட்டிக்காடு எப்படி வராப்பார், புடவை கட்டிட்டு நம்மளாம் இது போட்டுட்டு வரோம் சுடிதார் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு மனசில் ஒரு இது இருக்கிறதுனால நான் வந்து சுடிதார் போடுறேன். இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்குப்பா, நானும் மாறி இருக்கேங்கிறது இதுக்கு பதில். ஆனால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸ்கூல்லலாம் போய் பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் க்ரூம்டாக தான் வந்து நின்று குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறாங்க. நத்திங் ராங் அபவுட் இட். ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம அம்மாக்கள்லாம் தன்னை அழகுபடுத்திக்க இளமையாக காட்டிக்க என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரியல. தே நீட் ப்ரியாரிட்டி. தே நீட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வேணும்னு. குட், எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. தென் ப்ளஸ் அவங்க அன்எஜுகேட்டடாக இருந்தாங்கன்னா அவங்க மேக்கப் மூலயமா அவங்க அன்எஜுகேட்டட் கிடையாதுன்னு காட்டணும். ஓகே, என்னுடைய அடையாளத்தை நான் மறைச்சிடறேன். நான் படித்தவன் படிக்காதனா நீ பார்க்காத, நான் க்ரூம்டாக இருப்பேன், அவ்வளோதான். சூப்பர்,
இப்போ இதில் யார் படித்தவங்க படிக்காதவங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ முடியாது, முன்னால் கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தாலே இவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ நான் படித்தவன் படிக்காதவன் என்னை ஜட்ஜ் பண்ணாத, ஜட்ஜ் பண்ணாமல் என்னையே கரெக்டாக நீ நார்மலாக பார்க்குறதுக்கு நான் குரூப். நான் அழகாக இருந்தால் மட்டும் அதுக்கு போதுமானது, இளமையாக இருந்தால் போதுமானது. வேறு உங்கள் அம்மாக்கள் அழகுபடுத்திக் கொள்வது, இளமையாக இருக்க பிரயத்தனப்படுவதன் பின்னால் ஒளிந்திருக்கிற காரணமாக என்ன பார்க்கிறீர்கள்? லைக் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூத் டு இதில் அவங்க வந்து தே டேக் டைம் டு அக்செப்ட் தட் தே ஆர் கெட்டிங் ஓல்ட். ஸோ அந்த டைமில் தே ட்ரை டு பி யூத், அது இட்ஸ் நார்மல். அது வந்து சூப்பர். எனக்கு வயசாகுதுங்கிறத அந்த காலகட்டத்தில் அவங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஒரு மிடில் ஏஜ் கிரைசிஸ், அது என்ன எனக்கு வயசாகிடுச்சா, ஒரு பீரியடுக்கு அப்புறம் எனக்கெல்லாம் அந்த நோய் வருதா அப்படின்னு ஒரு ஏஜ் வரும். அது மாதிரி ஒரு மிடில் ஏஜ் கிரைசிஸில் அக்செப்டன்ஸ் இல்லை அவங்களால எனக்கு வயசாகுதுங்கிறத, அதை டோன் டவுன் பண்ணுறதுக்காக தன் இளமையை காட்ட முயற்சி. ப்ராசஸ் ஆஃப் அக்செப்டிங். இப்போ எங்கள் அம்மா ஃபஸ்ட்டுலாம் சல்வார் போடுவாங்க, தென் ஷீ ஹர் செல்ஃப்ஸ் லைக் வேணாம் நான் வந்து சாரீ கட்டிக்கிறேன், ஏன்னோ என்னோட ஏஜ்க்கும் என்னோட போஸ்ட்டுக்கும் சாரீ நல்லா இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் உடனடியாக தனக்கு வயதாவதை ஏற்றுக்கொள்ள முடியாதனால அதிலிருந்து அதை டோன் டவுன் பண்ணுறதுக்காக தன் அழகாக காட்டிக்க முயற்சி பண்ணுறாங்க. சூப்பர். மூணு, அப்புறம் அவங்க எங்கே காமிச்சா யாரும் அவங்கள ஏமாற்ற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எங்க காமிச்சா ஏமாத்த முடியாது. எப்படியோ ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்ப கடையில வந்து ஏதாவது பொருள் வாங்குறாங்க கூட ரொம்ப ஏஜா இருந்ததுன்னா ஏமாத்துவாங்கல்ல. சம் பொருள் வாங்கிட்டு வயசானவன் விவரம் தெரியாதுன்னு நினைக்க கூடாது. ஆமா, அந்த மாதிரி. அப்ப கொஞ்சம் எங்க காமிச்சிட்டா இவங்க கொஞ்சம் பார்வை எல்லாம் நல்லா இருக்கும், இவங்க கிட்ட ஏமாத்த முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அதான் எங்க காமிச்சா இருந்தா வந்து வயசானவங்க பார்க்க மாட்டாங்க. ரைட், ஓகே. வேற வேற வித் அ சேஞ்சிங் சொசைட்டி, மேபி அவங்க அவங்க நினைக்கிறாங்க நம்ம மாடர்னாக மாறணும்னு நினச்சா சொசைட்டி வில் வெல்கம்ங்கிறத வந்து மேபி இது மூலியமாக தே வாண்ட் டு. அப்போ இந்த மாடர்ன் சொசைட்டி நான் மாறினா அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குன்ற. அதனால ஆனால் இவ்வளோ மாடர்னாக பேசுகிறேன், நீங்கள் ஆரம்பத்துலேயும் அப்படிலாம் பேசுனீங்க. நான் இவ்வளோ மாடர்னா, ஏன்னா இது வரைக்கும் இந்த பாயிண்ட் நீங்கள் யாருமே சொல்லலை. இங்கே தெரிஞ்சிருது அவங்க மாடர்ன். நீங்கள் கேட்டதில் வந்து எனக்கு அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுல ஏன் பிடிக்காது அப்படின்னா, ஐ திங்க் தேர் ஜென்ரேஷன் அந்த அளவுக்கு வந்து இப்போது இந்த ட்ரெண்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் வந்து இப்போ ஒரு ஒரு மேக்கப் ஐட்டம் எதோ வாங்க போகிறோமோ, ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோமோ, நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ணுறதில்ல. இப்போ வந்து நான் ஒரு லிப்ஸ்டிக் ஷேடே வந்து சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 10 ஷேட் 15 ஷேட் சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளி வந்து ஒரு சல்வார் எடுக்கிறதுலையோ இல்லை வந்து ஒரு காஸ்மெட்டிக்கில் நமக்கு எந்த ஷேடு செட் ஆகும் அந்த அளவுக்கு இல்லாதனால சரி ஏதோ ஒன்று எடுக்கணுன்றதுக்காக எடுத்து ட்ரை பண்ணுறதுனால ப்ராப்ளி சூட் ஆகாததுனால வந்து அவங்களுக்கு நல்லா தெரியாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அவங்க வந்து தெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதப்ப நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் வந்து ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் இல்லை உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பிக்சர் இருக்குது. ஒரு அம்மானா இப்படி தான் இருக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு பிக்சர் இருக்க தான் இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் மாடர்னாக சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு அம்மானா ஒரு 40+ மதர்னா இப்படி தான் இருக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது. என்ன பிக்சர் அது? ஒரு 40+ மதர் எப்படி இருக்கணும்? எப்படின்னா இப்போது ரொம்ப சிம்பிளாக ஜீன் டாப் லெக்கின் அது மாதிரிலாம் போடக்கூடாது. ரொம்ப டீசெண்டாக சாரீ போடலாம். அப்புறம் சுடி கூட அது ஓல்ட் ஏஜ்க்கு இருக்குது லைக் நார்மலாக இப்போது அந்த அந்த ஃப்ராக் மாடல் அனார்கலி அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரிலாம் போட்டால் அதெல்லாம் மென்ட் ஃபார் டீன்ஸ். ஸோ அது அது அப்படியா இருக்குது. ஸோ அந்த 40+னா வந்துட்டு ஒரு நார்மலான சல்வார் போடலாம் இல்லை நார்மலாக ஒரு சாரீ கட்டலாம். அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபேஷியல்லாம் கோட்டிங் அதெல்லாம் பண்ணக்கூடாது. முகம் கழுவி பவுடர் போடுறது ஓகே, போட்டு வச்சுட்டு அவ்வளோதான். ஈவன் ஐப்ரோ கூட செய்யலாம் இஃப் தே விஷ். அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது, இல்லை என்ஹான்ஸ் தே பியூட்டி ஒன்லி, இட் ஓன்ட் பி ஆக்வர்ட். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இந்த லிப்ஸ்டிக் போட்டாலாம் கூட கொஞ்சம் ஆக்வர்டாக, என்ன ஆண்டியாக இருந்துட்டு இப்படியா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தோணும். வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் ப்ரீமியம் வேர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஒரு மதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அம்மாவுக்கு நீங்கள் வச்சுருக்கிற பிக்சர், உங்கள் அம்மா எப்படி இருக்கணும்? எனக்கு எங்கள் அம்மா எப்படி இருக்கணும்னா, அவங்கள பார்த்தாலே சொல்லுவாங்க கலையாக இருக்குது கலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பெரிய பொட்டு வச்சுட்டு குங்குமம், எனக்கு அப்படி தான் பிடிக்கும். நான் அப்படி தான் அம்மாவை பார்த்து வளர்ந்தேன். ஸோ என்னோடய அம்மா வந்து எப்போவுமே ஹோம்லியாக ஒரு அம்மா அந்த மாதிரி அது இருக்கணும். ஓகே, வேறு? லூசார் விடாமல், குஜர்வால் போடாமல். இந்த ஏஜில் புரியல, லூசார் விடாமல். ஆமாம், அதாவது போனிட்டு எல்லாம் போடாமல் ஜடை இல்லைனா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல். இதுக்கு முன்னாடி இவங்க கிளம்புற போது குஜர்வால் போட்டிருந்தாங்க. இப்போ நான் மாற்ற சொன்னேன், மாற்றிட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த ஏஜில். அப்புறம் இப்போது ரீசெண்டாக அவங்களுக்கு மெஹந்தி போடணும்னு ஆசை வந்துடுச்சு. நான் போடுறது கையோட ஓகே, காலுக்கெலாம் போடணும் என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, அது வேண்டாம். உங்கள் அம்மா எப்படி இருக்க வேண்டும்? மெட்டி போடணும். மெட்டி போடணும். போடுறதில்லை. ஓகே, போடுறது இல்லைங்களா? ஓகே, நீங்கள் ஒரு பிக்சர் வச்சுருந்தா அது என்னன்னு கேட்குறேன். மெட்டி போடணும். அப்புறம்
சாரி கட்டணும். சாரி தான் கட்டணும். When I am in சுடிதார், she should wear சாரி. இப்போ நான் மாடர்னாக இருக்கும்போது அவங்க சுடிதார் போடட்டும். ஓ சாரி கட்டிட்டு கொஞ்சம் குண்டா, அதுக்கப்புறம் லென்ஸ் போடாமல் கண்ணாடி போட்டுட்டு இருந்தால் பிடிக்கும். ஓ லென்ஸ் போட்டிருக்கீங்களா? ஓ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க. என்ன லென்ஸ் போட விட மாட்டாங்க ஆக்சுவலாக, கண்ணு கெட்டுடுமா. ஆக்சுவலாக உங்கள் அம்மா உங்களை ரொம்ப ஏமாத்திருக்காங்க. உங்களுக்கு கான்டாக்ட் லென்ஸ் போட்டு விட்டு அவங்க கண்ணாடி போட்டிருந்தா பரவாயில்ல, அதை பண்ணாது கூட பரவாயில்ல. இது பூர்ணம் விஸ்வநாதன் போட்ட கண்ணாடிமா, 60 வருஷம் பழைய கண்ணாடி. நான் இதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு ரிம்லெஸ் வாங்கி கொடுங்க. அந்த கண்ணாடியை வாங்கி கொடுத்து ஆமாம், இதெல்லாம் மாடர்ன் எந்த காலத்து கண்ணாடிமா அது. நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு நான் ஒரு ரிம்லெஸ் கிளாஸ் வாங்கி கேட்டேன், ஒரு தடவை யூஸ் பண்ணேன், அது அந்தளவுக்கு உடஞ்சு உடஞ்சு போனதுனால அது வந்து வேர்த் இல்லை, ரொம்ப லைஃப் வர மாட்டேங்குது, அதனால் நீ இதே போடுன்னு சொல்லி மறுபடியும் இதே வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த உங்கள் திட்டம் வேறு மாதிரி இருக்குது. இந்த பிள்ளைங்கள்லாம் என் அழகோட நீ கம்மியாயிரு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆப்போசிட்டு, நான் காண்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிறேன், நீ ஒரு போந்தா கண்ணாடி போட்டுக்கிறேன். அவங்க ஆர்டிஃபிஷியலாக எதுவும் ஜுவல்ஸ் போடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் போடக்கூடாது. அப்புறம் அம்மா, அந்த அம்மா லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க, லிப்ஸ்டிக் எடுத்து விட்டேன், மேலே பவுடரு கவுட்ரு போட்டிருந்தாங்க, அதை கழுவி கூட்டியாந்துட்டேன், அதே கலட்டிருங்கம்மா, அனதாச்சு சோ முடிச்சிருவான். ஆ ஐயோ, அண்ணா சொல்லி சொல்லியே சோழியை முடிச்சு முடியாமா? ஆ ஆக்சுவலாக அந்த பொண்ணை உங்களை மாதிரி நீங்கள் ஆக்க ட்ரை பண்ணுறீங்க, அது நடக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த பொண்ணு அது மாதிரியே உங்களை மாற்றிருச்சு. ஆ கொண்டாங்க கொடுங்க பாப்போம். ஆ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சொல்லி போடப்படாது. ம், இந்தா நீ போடு, இல்லை கையில் வச்சுங்க, இந்தாங்க அதான் படிக்கூடாண்டிங்களே, உங்களுக்கு தான் பிடிக்காண்டிங்க. இப்போ இன்னும் அழகாக இருக்காங்கல்ல, இன்னும் அழகாக இருக்காங்க தானே முன்னாடி விட, அப்படி தானே சொல்லணும், அதானே பிளான் நமக்கு. ஃபைன், ஓகே. இந்த ஷோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஷோ தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அம்மாவை பற்றி குறையும் சொல்ல முடியாது, அதே நேரம் அம்மாவை குறையும் சொல்லணும். பட் ரியாலிட்டியில் இவர்கள் இன்னைக்கு ஒரு 40+ என்னுடைய பழைய பாட்டியை போல் இல்லைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு காலகட்டத்தில் நம்ம அம்மாக்கள் எங்கெல்லாம் தன்னை அழகுபடுத்திப்பாங்க, இளமையாக காட்டிப்பாங்க நம்ம கவனித்தோம்னா, திருமணங்கள், வைபவங்கள், திருவிழாக்கள், ரைட்டா? பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீடுகள்லாம் அப்போ இருக்கும், அப்போலாம் நம்ம அம்மாலாம் சிம்பிளாக இருந்தால் நீங்களே திட்டுவீங்க, ரைட்டுண்ணே? கல்யாணம் விட யோசிச்சு பாருங்கள், அம்மாக்கெல்லாம் யூத்ஃபுல்லாக இருப்பாங்க, அழகாக மேக்கப் போட்டிருப்பாங்க, பட்டு புடவை போட்டிருப்பாங்க, அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துப்பீங்க. உங்கள் அம்மா இன்னொரு அம்மா மாதிரி வரலைன்னா நீங்கள் கோச்சிப்பீங்க. ஆனால் காலம் மாற மாற இன்றைக்கி கான்டெம்பரரியில் தினந்தோறும் திருவிழா, எவ்ரிடே இஸ் அ ஃபெஸ்டிவல் டுடே. ஏன்னா இந்த சமூகம் ப்ராஸ்பரிட்டியோடு வளர்ந்துருக்கு. நீங்கள் உங்களே கவனிச்சு பாருங்களேன், நீங்களே சின்ன பிள்ளையாக இருந்தப்போ தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, பர்த்டேக்கு, முஞ்சு போனால் சில பேர் இங்கிலீஷ் நியூ இயருக்கு, சில பேர் தமிழ் நியூ இயருக்கு வாங்கி கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படியே ட்ரெஸ் எடுக்கிறீங்க, எப்போ வேணாலும் எடுக்கிறீங்க, உங்களை அழகுபடுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது அங்கே காமன் ஃபெஸ்டிவல்னு ஒன்று இருந்ததை தாண்டி ஃபெஸ்டிவலுங்கிறது இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஆகிடுச்சு. நான் வெளியில் கிளம்பி மாலுக்கு போகிறது கூட எனக்கு இன்றைக்கி ஃபெஸ்டிவல், வெளியில் கிளம்பி ஒரு சத்தியம் தேட்டருக்கு சினிமாவுக்கு போகிறது எனக்கு ஃபெஸ்டிவல், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாக்கு போகிறது ஒரு ஃபெஸ்டிவல், ரைட்டா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது ஃபெஸ்டிவல், என் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் எனக்கு இப்போ ஃபெஸ்டிவல். இப்போது பேரலலாக யோசிச்சு பாருங்கள், உங்கள் அம்மா மட்டும் அழகாக மாறலை, எல்லாம் அழகாக மாறி இருக்கு. பழைய மாதிரி நம்ம வீடெல்லாம் இல்லை, வீடோட இன்டீரியருக்கு அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், வீடு மாறிடுச்சு, டைல்ஸ் போட்டோம், பாத்ரூமை மாற்றிட்டோம், ஃபேன் என்ன போடுறதுன்னு யோசிக்கிறோம், என்ன கலர் பல்ப் மாட்டோன்னு யோசிக்கிறோம், இவ்வளோ இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கிறவங்க அம்மா என்ன மாதிரி உடை அணிஞ்சிட்டு வரணும் மாலுக்கு, என்ன மாதிரி தன்னை வச்சுக்கணும் ஒரு பெரிய தேட்டருக்கு போகிறப்போ, உங்களை காலேஜில் வந்து பார்க்குறப்ப என்ன மாதிரி உடை அணிஞ்சிருக்கோன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் மட்டும் மாடனாக மாறுவீங்க, உங்கள் அம்மா மாடனாக மாறக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? முதல்லேருந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ நான் கடைசியாக திரும்ப கேட்டப்போ ஒன்று சொல்கிறீங்க, அம்மானா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு பிம்பத்தை தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு எங்கேயிருந்து வந்துச்சு? அவ்வளோதான், கொஞ்சம் ஆழமாக யோசிச்சிங்கன்னா போதும். ஸ்கூல்லேருந்தே அப்படி தான் வந்துச்சு, பிகாஸ் நாங்கள் படித்த புக்ஸ்லாம் அம்மானா இப்படி தான் இருப்பாங்கன்னே சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க, எப்போ படிச்சிங்க சொல்லுங்க, ஞாபகப்படுத்தி உண்மையே சொல்லணும். அம்மா வந்து இப்படி இருப்பாங்க, ஒரு படம் இருந்துச்சு 2ஆம் கிளாஸில் படித்தது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சு இன்னமும் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்லிதான். இல்லை இது வரைக்கும் மாடர்னாக அம்மாவை காட்டினதே இல்லையே புக்ஸில், நாங்கள் படித்த புக்ஸ் இல்லையம்மா. எவ்வளோ சினிமாவில் மாடர்னாக காட்டுறாங்க ஏமா. இப்போ நீங்கள் இவ்வளோ மாடர்னாக இருக்கீங்களா, ஏதாவது புக்கை பார்த்தா மாடர்னாக இருந்தீங்க, ஒரு குழந்தை என்றால் அது மாடர்னாக இருக்கும், இந்த ஹேர் ஸ்டைல் பேர் என்ன, அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கும்ல, எங்கேயும் சொல்லலை, நீங்கள் மாடர்னாக தான் இருக்கீங்க இல்லையா? என் அம்மானாவே இப்படி தான் இருப்பாங்க, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தேன்லாம் கிடையாது.
சார், ஆக்சுவலாக அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாம்பே. ஸோ அம்மாவோட ட்ரெஸ்ஸிங் சார் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அப்பா பக்கா திருநெல்வேலி பாளையங்கோட்டை. ஸோ அப்பா எப்போவுமே வந்து வீட்டில் அது சும்மா சொல்கிறதும் சரி, நார்மல் கான்வர்சேஷன்லையும் சரி, அப்பா வந்து பொம்பளைனா அழகாக புடவை கட்டி பூ வச்சு காலங்காலத்தில் இருந்துச்சு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு பேசுறதும் சரி நார்மலாக சீரியஸ் கான்வர்சேஷன்லையும் ஒரு பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அப்பா எப்போவுமே டெஃபினேஷன். அம்மா பயங்கர மாடர்னாக ட்ரெஸ் போனாங்க, நானும் பயங்கர மாடர்னாக, அண்ணாவோட தாட் ப்ராசஸ் அப்படி தான். பட் ஆனால் அப்பா எப்போவுமே நான் பச்சை தமிழன் இப்படி தான் இருக்கணும், பொம்பளைனா இப்படி தான் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லேடி வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி 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 நான் என்னதான் மாடர்ன் திங் ட்ரெஸ் பண்ணாலுமே வந்து டீப் டவுன் வந்து தாட் ப்ராசஸ் வந்து ஓகே அப்பாவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படி, ஸோ பசங்களும் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மைண்ட் ஓகே. மாடர்னாக இருந்தாலும் அப்பா எனக்கு ரொம்ப நாள் சொல்லுறது மைண்டில் இருக்குது. ஒரு பெண்ணாக ஒரு கல்யாணம் பெண் இப்படி இருக்குன்னு அவர் சொன்னது மைண்ட்லேயே ஓடுது. வேற அந்த பொண்ணு யா இப்போ அம்மா ஜீன் எதாவது போட்டாங்கன்னா அப்பா வந்துட்டு உனக்கு சூட்டே ஆகலை இது மாதிரிலாம் போடாத அப்படி சொல்லுவார். ஸோ எனக்கும் ஆமாம் சூட் ஆகலை அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி இப்போ ஏதாவது இயரிங் கூட அம்மாவுக்கு ஃபேஸ் சின்னதாக இருக்கும். ஸோ ஏதாவது பெரிய இயரிங் போட்டால் என்ன இது காமெடியாக இருக்குது ஜோக்கர் மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லும் போது ஆமாம் அப்படி தானே தோணுது அப்படி சொல்லிட்டு எனக்கும் ஆமாம்மா நல்லா இல்லை சூட் ஆகலைம்மா அப்படி சொல்லிட்டு நானும் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டாலாம் பிடிக்காது, கொஞ்சம் தலையை விரிச்சு போட்டாலாம் பிடிக்காது. இப்போ இந்த போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணுறது இந்த ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது எதுவுமே பிடிக்காது, இந்த ஹேண்ட் வாக்ஸிங் பண்ணுறது எதுவுமே பிடிக்காது, அதெல்லாம் நல்லா இருக்காது, நீயா இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே தாட் ப்ராசஸ் தான். டிசைனர் ப்ளவுஸ்ல உங்க அப்பா ஒத்துப்பாரா ஓகே மாரா இல்ல பிடிக்காது? எனக்கே போட விட மாட்டாரு, உங்களே போட என்னையே போட விட மாட்டாரு. எங்க அப்பா எங்க அம்மாக்கு என்ன சொல்றாரோ அதே தான் எனக்கும். எங்க அம்மா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் நானும் இருக்கணும்னு நினைப்பேன். ஆக்சுவலாக இதான் மைண்டில் இருக்கு. இது சரி தவறுங்கிறத தாண்டி ஆண் சில பாதுகாப்பு உணர்வோடு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம், அல்லது ஆண் மனதில் ஆழமாக ஊர்ன நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. தட் இஸ் வே ஜஸ்ட் வாண்ட் நோ வேர் இது எங்கேருந்து வந்தது, சொசைட்டிலேருந்து வந்துச்சான்னு வேறு மாதிரி செக் பண்ணி பார்த்தேன், அது கொஞ்சம் அவ்வளோவா இல்லை. அப்புறம் தான் அப்பா பிள்ளைங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். இது முழுக்க முழுக்க அதனால் அப்பாக்களால் உங்களுக்கு திணிக்கப்பட்டதுலாம் சொல்லவில்லை. ஒரு பக்கம் யூ ஆர் அக்செப்டிங் த ஐடியா ஆஃப் சேஞ்சிங், டிரான்சிஷன் அக்செப்ட் பண்ண தெரியுது, மாடர்னிட்டி பற்றி பேச தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பிக்சர்லேருந்து வெளியில் வர முடியல. அது உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பிக்சர், பட் தெர் இஸ் அ நீட் டுடே. சி, ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த லிமிட்டேஷனை தாண்டி போகிறத எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. அதை நம்ம அது வந்து ஆண் தான் விமர்சிக்கணும் பெண் தான் விமர்சிக்கணும்லாம் இல்லை. இது அசிங்கமாக இருக்குது அழகாக இருக்குங்கிறது ஒரு பெண்ணுக்கு உங்களுக்கு தெரிகிற மாதிரி அவங்களுக்கும் தெரியும். ஓகே, இந்த 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 கிரேஸ்ஃபுல்லி நான் ஏஜ் ஆகிறேன் அப்படிங்கிறத ஒருத்தங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனாலும் கூட அழகை ஒரு குற்றம் என்று பார்க்குற மனநிலை இருக்குல்ல, அது வந்து ஒரு கட்டத்தில் உடஞ்சி தான் ஆகணும். 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், கிளாசிக் கிச்சன் வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சரை இந்த பக்கத்தில் ஒருத்தர் தான் நான் கொடுக்க போகிறேன். ஷீஸ் த ஒன் ஃப்ரம் த பிகினிங். ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தது உங்கள் ஆன்சர். அதாவது இந்த ஷோக்குள்ளே சில விஷயத்தை பேச முடியும் பேச முடியாது, நிறைய யோசித்து பேசணுங்கிற நெருக்கடியெலாம் இருந்தாலும் கூட சோசியல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசினதாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக ஒரு பெண் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் அல்லது இளமையாக காட்டிக்கொள்ளுதல் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசினதாக இருக்கலாம், அல்லது இத்தியாதி இத்தியாதிகள் நீங்கள் பேசினதுக்கான கவுண்டர் அடித்ததாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் சிறப்பாக பேசியதற்காக கிளாசிக் கிச்சன் வழங்கும் கிஃப்ட் வவுச்சரை ஹெச்ஆர் மேடம் வாங்க உங்க பத்மா மேடம் வருக. ஆக்சுவலாக உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா பேசினாங்க, ஏன்னா அந்த பொண்ணோட நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் அது சொல்லிருச்சு, எனக்கு அந்த லிப்ஸ்டிக் கலர் செட் ஆகாது அதனால நீயும் போடாதங்கிற உண்மையை சொன்னதுக்காகவே வெல்கம் கொடுங்க அம்மா. கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், வாழ்த்துக்கள், குட் லக், தேங்க்யூ. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், இந்த பக்கத்தில் கூடிய ஒரு பொண்ணுக்கு இந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஏஸ்தெட்டிக் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட் ப்ராசஸ் தான், நம்முடைய மைண்ட்லேருந்து வர்றது தான். அழகுபடுத்தலில் வந்து நீங்கள் மேக்கப்லாம் போட்டு க்ரூம் பண்ண பிறகு அழகாக இருக்கிறத ரசிக்கிறதுங்கிறது வேறு, அழகையே அழகாக ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இயல்பிலேயே மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற இயல்பான அழகை ரொம்ப அழகாக யதார்த்தமாக எந்த பூடகங்களும் வாட் இஸ் ஏ கோட்டிங்ஸும் இல்லாமல் ரசிக்கிற மனசு ஒரு பொண்ணுக்கிட்ட எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அவங்க ரொம்ப நேரம்லாம் பேசியில்லை, பட் ஸ்டில் அந்த மைண்ட் செட் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். உங்கள் பேர் என்னம்மா? சுபிக்ஷா. வாங்க, திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு, வாழ்த்துக்கள். உங்க அம்மா வரணுமா? வாங்க, வாழ்த்துக்கள், குட் லக், பெஸ்ட் விஷஸ். அடுத்ததா திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு எல்இடி டிவி பரிசு. அதான் ரொம்ப ஸ்டெபனா இருப்பாங்க சில பேர், அவங்கெல்லாம் வந்து அதாவது எல்லாருமே நாங்கள் ஒரு சொசைட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவா தான் பார்ப்போம். ஓகே,
இங்கே இருக்கவங்களும் அந்த 40+ இருக்கிற அல்லது 35-40 இருக்கிற அம்மாக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ். அதே மாதிரி இளம் தலைமுறை பிள்ளைகளுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தான் அவங்கள பார்ப்போம். சில நேரங்களில் சில கருத்தை நம்ம என்டாஸ் பண்ண மாட்டோம். இப்போ நான் பரிசு கொடுக்க போகிறவங்களுடைய கருத்தை நாங்கள் என்டாஸ் பண்ணலை. ஆனாலும் அவங்கள்ட்ட இந்த ஸ்டெபானிட்டி இருந்ததில்ல, அதுலேருந்து அவங்க மாறலை. நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காகவோ அல்லது ஒரு பொது கருத்துக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற பயம்லாம் இல்லாமல், எந்த சலனமும் இல்லாமல், என்ன சொல்லப்போனால் ஈவன் நவ் ஷீ சிட்ஸ் இன் த சேம் போஷன். வாங்கம்மா, மனசில் பட்டதை, ஏன்னா இதை சொல்ல எல்லாரும் தயங்குவாங்க, ஆனால் அவங்க மனசில் இந்த எண்ணம் ஏற்றப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப வெளிப்படையாக பேசுனது முதல்ல அவங்க தான். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அம்மா வரணுமா? வரணுமா, வாங்க. வாழ்த்துக்கள், குட் லக். திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு, குட் லக், தேங்க்யூமா, பெஸ்ட் விஷஸ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் பிரீமியம் வேர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.